மெய்யறிவின் ஒளிச்சுடர்களாக வெளிவரும் சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தின் ஒலி நாடாக்களை கேட்க ஆர்வத்துடன் காத்திருக்கும் ஆன்மீக இதயங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். காத்தான்குடி சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தின் முதலாவது வெளியீடாக இந்த ஒலிநாடாவில் நாம் தொகுத்து தரும் நிகழ்ச்சி ஆரம்ப அமுது பாகம் ஒன்று. காத்தான்குடி ஜாமியுல் லாஃபிரின் மீரா பள்ளி வாயல் மார்க்கெட் சதுக்கத்தில் 1979 பிப்ரவரி திங்கள் 11 நாள் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் ஆற்றிய முதலாவது ஆன்மீக உரையை இந்த ஒளிநாடாவில் தொகுத்து தருகின்றோம். அன்னாரின் உரையினை கேட்பதற்கு முன்னர் காத்தான்குடி அல் குல்லியத்து ரப்பானியா அரபு கல்லூரியின் மாணவர் மௌலவி ஏ பி எம் மர்சூக் அவர்கள் இசைக்கும் ஆன்மீக கீதம். கருதனும் நகரின் காட்சியை கண்டிட ஞான வழி நடப்போம் நாம் மோனிலே அடைவோம். கல்வெனும் நகரின் காட்சியை கண்டிட ஞான வழி நடப்போம் நாம் அடைவோ. இந்த உலகெனும் மாயை மயக்கம் தெளிந்து இறைமறைவழி நடப்போம். எம் குறைகளை போக்கிடுவோம், மன கரைகளை நீக்கிடுவோம். கல்வெனும் நகரின் காட்சியை கண்டிட ஞான வழி நடப்போம் நாம் மோனிலே அடைவோம். அன்பும் அறிவும் நிறைந்தவரெங்கள் அண்ணல் நபீ கோமாம். அன்பும் அறமும் நிறைந்தவரெங்கள் அண்ணல் நபீ கோமாம். பாதடி வந்தும் அவைகளை ஏத்தனரோ. உருவமில்லாத உருவத்திலே வந்த உருவமில்லாத உருவத்திலே வந்த ஒரு விரை வேண்டி நின்றார்ந்த நிர்மலமான நேர்முகி வீரரை நெஞ்சிலே சிடுவோம். புகழ்ந்திடுவோம் கல்வெனும் நகரின் காட்சியை கண்டிட ஞான வழி நடப்போம் நாம் மோனிலே அடைவோம். அநியாயம் அநியாயம் என்பெரும் பாதகம் யார்பால் எடுத்துருவேன். அநியாயம் அநியாயம் என்பெரும் பாதகம் யார்பால் எடுத்து ஓதுவேன். மையான கண்ணியர் வலைக்குள் அகப்பட்ட மாபாவி தீபாவியான் மையான கண்ணியர் வலைக்குள் அகப்பட்ட மாபாவி தீபாவியான் மகபூபு சுபஹானியான உமை நாடாத மடமை குடி கொண்ட பாவி மகபூபு சுபஹானியான உமை நாடாத மடமை குடி கொண்ட பாவி பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பி உன் பொன்னடி மறந்த பாவி பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பி உன் பொன்னடி மறந்த பாவி பொல்லார்கள் நேசமே எல்லாரும் நல்லோர் புறக்கணித்திட்ட பாவி பொல்லார்கள் நேசமே எல்லாரும் நல்லோர் புறக்கணித்திட்ட பாவி நெய்யுமோர் பொய்யுலக நாகியே உமதடிமை நாயினும் கடையாவனோ நற்குணம் குடிகொண்ட பாதிஷாவான குருநாதன் முகைத்தீனே. மூல முகம்மது முப்பாள் முகம்மது மோனமுள்ள பால முகம்மது பக்தியுள்ளோர்களும் பாய்ந்தெடுக்கும்
வேறு முகம்மதின் வேதாந்த மூல விளக்குடைய கோல முகம்மதி குன்றா குணங்குடி கொண்டவர்க்கு அஹ்மதுல்லாஹ் தஆலாவோ சல்லிவோ சல்லிவாலா ரசூலின் கரீம் அம்மாபார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே சர்வபுகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குண சீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தோழர் சர்தார் துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பிறந்தவைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மெய்நிலை கண்ட ஞானி உரையன்பில் லயித்தபாணி மஹ்பூபே சுபஹானி மாஷோகே ரஹ்மானி பெந்தீர லோகானி ஹைகலே சமதானி சர்தோ ஜஹானி சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையீதுனா முஹைதீன் அப்துல் கார் ஜீரானி கத்தசல்லாஹு சுபஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் மதிப்புக்குரிய அவை தலைவர் அஸ்லம் நெசவாலையின் அதிபர் எம்எல்ஏ முஹம்மது காசிம் அவர்களே, இம்முழாவை சிறப்பிப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய எம்எல்ஏ முஹம்மது ஃபரீத் எம்பி அவர்களே, அட்டாளச்சேரி அரபுக் கல்லூரியின் விரிவுரையாளர் மௌலவி ஃபாரூக் பலாஹி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற ஏனைய அறிஞர்களே, சகோதரர்களே, இவ்விழாவினை சுரப்பிப்பதற்காக திரள் திரளாக இங்கு சமூகம் கொடுத்திருக்கின்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சிறுவர் சிறுமியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்து என்னுரையை ஆரம்பிக்கின்றேன். நான் பேசுவதற்கு முன்னால் என்னிடமிருந்து ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். அரசியலில் கருத்தொருமித்த இருவர்கள் இங்கே மார்க்க அடிப்படையிலே கருத்து வேறுபாடாகியுள்ளார்கள். ஜனாப் ஃபாரூக் பலாஹி அவர்கள் கூறிய கருத்தை மதிப்புக்குரிய எம்பி அவர்கள் மறுத்து விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். இதில் எது சரி எது கொலை என்பதை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், தெரிந்தவர்களும் இருக்கலாம். இதற்கு நானும் ஒரு விளக்கத்தை கூறினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆயினும் அதற்குரிய விடையை விளக்கத்தை இப்பொழுது கூறாமல் என் பேச்சின் இறுதியில் கூறினால் நல்லதென்று நான் கருதுகிறேன். ஒரு மாதம் திருமாரூர் சொல்லமாக வாழ்வு செல்லும் அவர்களின் பவனியிலே தோன்றிய புனிதமிக்க மாதம். இந்த மாதத்தில் மீலாத் விழா எல்லா பகுதிகளிலும் கொண்டாடப்படுகின்றது. நாங்களும் பல பகுதிகளுக்கு சென்று மீலாத் விழாக்களிலே பேசுகின்றோம். சில இடங்களில் தூச்சப்படுகின்றோம், சில இடங்களிலே ஏற்றப்படுகின்றோம். ஆயினும் மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவரில், கொழும்புக்கு சென்றாலும் செல்வான், அல்லது கிழக்கு மாகாணத்தில் உள்ள எந்த ஊருக்கு சென்றாலும் செல்வான், மீலாத் விழாக்களுக்கு காத்தான்குடியில் மக்கள் திரள் திரளாக வருவது போன்ற ஒரு காட்சியை மற்றெந்த ஊர்களிலும் காண முடியாது. அதை நான் முதலில் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். மற்ற ஊர் மக்கள் கூட காத்தான்குடியில் விழா என்றால் அங்கே பெரிய ஒரு குதூகலமாகத்தான் இருக்கும், மக்கள் வெள்ளம் அங்கே நிறைந்திருக்கும் என்று மற்ற ஊரவர்கள் பேசிக் கொள்கிறார்கள்.
அதை பற்றி நானும் சந்தோஷப்படுகிறேன். திருநபி அவர்கள் பிறந்த அவதரித்த புனிதமிக்க விழாவில் அவர்களை பற்றிய ஒரு சில கருத்துக்களை கூறி என்னுடைய கருத்தோடு இணைத்து பேசலாம் என்று நான் விளைகின்றேன். இறைவன் திருமறையே கூறுகின்றான், فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்கூட்டத்திலே நிற்கின்றவர்களில் படித்தவர்களும் இருக்கிறார்கள், பாமரர்களும் இருக்கிறார்கள், சிறர்களும் இருக்கிறார்கள், இளைஞர்களும் இருக்கிறார்கள், உழைப்பவர்களும் இருக்கிறார்கள், நல்ல கருத்துக்களை உடையவர்களும் இருக்கிறார்கள். உங்கள் மத்தியில் நானும் சில கருத்துக்களை தருகின்றேன். அந்த கருத்துக்கள் உங்களுக்கு புரட்சியாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையை தொடக்கூடியதாக இருக்கலாம். எவ்வாறு இருந்த போதிலும் கருத்துக்களை ஆழமாக சிந்தித்து நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்பதை முதலில் கூறி வைக்க விரும்புகிறேன். விவரம் சரியாக புரியவில்லையாயின் புரிந்தவர்களிடத்திலே சென்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது நான் கூறுவதில் குறை இருந்தால் இந்த மேடையிலே என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இங்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லையாயின் நானும் உங்களுடைய சகோதரன் காத்தான்குடியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த நேரத்திலாவது என்னை அணுகி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகின்றான், சிந்திக்க வேண்டிய அத்தியாயம், சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அத்தியாயம், ஆழமாக கவனிக்க வேண்டிய அத்தியாயம், கருத்தில் நிறைந்த அத்தியாயம், தத்துவம் நிறைந்த அத்தியாயம். குல், முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். இன்னமா அன பஷரும் மித்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று சொல்லுங்கள். யூஹா இளைய, வித்தியாசம் என்னவரில் எனக்கு வகை வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வகை வரவில்லை. ஆயினும் உங்களை போன்ற மனிதன் தான் நான் என்று மக்களுக்கு சொல்லுங்கள் முஹம்மதே என்று இறைவன் நபி அவர்களுக்கு கூறினான், கட்டளையிட்டான். இவ்வாறு இறைவன் கட்டளையிடுவதற்கும் ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? காரணமின்றி, முக்கிய இலட்சியமின்றி, முக்கிய நோக்கமின்றி இவ்வத்தியாயத்தை இறைவன் இறக்கி இருக்க முடியாது. இவ்வத்தியாயத்தின் பொருளை மையமாக வைத்து ஆராய்கின்ற உங்களுக்கு நன்றாக தெரியும், இவ்வத்தியாயம் இறங்குகின்ற பொழுது மக்காவாசிகள் முஹம்மது மனிதன் அல்ல என்று நினைத்திருந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிகின்றதா இல்லையா? மக்காவாசிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதன் அல்ல என்று நினைத்திருந்தார்கள். அதனால் தான் சொல்ல சொன்னால், நீங்கள் என்னை மனிதன் அல்ல என்று தானே நினைத்திருக்கிறீர்கள், அது தவறு, நான் மனிதன் தான் என்று சொல்லுங்கள் என்றார். மனிதன் அல்லவென்று அவர்கள் நினைத்திருந்தால் என்னவென்று நினைத்திருந்திருப்பார்கள்? மூன்று விதமாக நினைத்திருந்திருக்கலாம். ஒன்றோ, முஹம்மதுடைய நிலைமைகளை கவனித்து அவருடைய ஆழத்தை சிந்தித்து அவர் அமரர் என்று கூறியிருக்கலாம், அல்லது அவர் ஜின் என்று சொல்லியிருக்கலாம்,
அல்லது அவர் இறைவன் என்று சொல்லியிருக்கலாம். இந்த மூன்று தாரார்களும் இவ்வத்தியாயம் இறங்குகின்ற பொழுது மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு தாரார் சொன்னார்கள், முஹம்மதுடைய தன்மைகளை நோக்கி பார்த்தால் அவர் மனிதனாக தெரியவில்லை, இறைவனிடம் இருக்கக்கூடிய அத்துணை தன்மைகளும் தத்துவங்களும் முஹம்மதிடம் இருக்கின்றது, எனவே முஹம்மது தான் இறைவன் என்ற கருத்தை கொண்டார்கள் ஒரு தாரார். இன்னும் ஒரு தாரார் கருதினார்கள், முஹம்மதுடைய தன்மைகளை நோக்கினால் அவர் மனிதனாகவே இருக்க முடியாது, அமரராக மலக்காக இருக்கலாம் என்று நினைத்தார்கள். இன்னும் ஒரு தாரார் முஹம்மதுடைய தன்மைகளை ஆராய்ந்து பார்த்து அவர் ஜின்னாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் முஹம்மதுக்கு சொன்னான், உங்களுடைய ஊரில் உள்ள மக்கள் உங்களை பற்றி பலவிதமாக நினைக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நினைப்பது போல் நான் அமரரும் அல்ல, ஜின்னும் அல்ல, இறைவனும் அல்ல என்று சொல்லுங்கள் என்பதற்காகத்தான் மனிதன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். சரி, உங்களை போன்று மனிதன் என்று சொல்லுங்கள் என்றுதான் இறைவன் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். எங்களை போன்ற மனிதர்கள் என்று நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டால் எல்லா விஷயங்களிலும் எங்களை போன்றவர்கள் இருக்க வேண்டும். நபி அவர்கள் எங்களில் நின்றும் எத்தனை விஷயங்களால் வேறுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது கூறக்கூடிய விஷயங்களை நீங்கள் சற்று கவனித்தால், ஆழமாக சிந்தனை பண்ணி பார்த்தால் உங்களுக்கு உண்மை புரியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான், எங்களை போன்ற மனிதர் என்பது பிழை, எங்களை விட்டும் வேறுபட்ட மனிதர். ஏன், நான் இப்பொழுது சில விஷயங்களை சொல்லப் போகிறேன், ஏற்கனவே அவ்விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கலாம், சொல்லப்படாவிட்டாலும் இதோ நான் சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஹஃப்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எங்களை போன்ற ஒரு மனிதனாக அவர்கள் இருந்தால் அவர்களும் ஹஸ்னா செய்யப்படாமல் பிறந்திருக்க வேண்டும். எங்களில் எத்தனை பேர் ஹஸ்னா செய்யப்பட்டு பிறக்கின்றார்கள், ஆயிரத்தில் ஒன்று கூட ஹஸ்னா செய்யப்பட்டு பிறப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஒரு சிலர் பிறந்திருந்தால் அது அரிதில் சேர்க்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்னா செய்யப்பட்டு பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை வைத்து நாம் நோக்கும் பொழுது அவர்கள் மனிதராயினும் எங்களை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. மௌலித ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூனும் மதுஹூன். நபி அவர்கள் தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளிவரிருந்த பொழுது தலைக்கு வெண்ணில் பூசப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது. எங்களை போன்ற மனிதரானால் நாம் பிறப்பது போல் சாதாரணமாக அவர்கள் பிறந்திருக்க வேண்டும். எண்ணெய் பூசப்பட்டு பிறந்திருப்பதனால் மனிதனாக இருந்த போதிலும் எண்ணெய் விட்டும் வேறுபட்டவர்கள் என்ற ஒரு கருத்தை இது தருகின்றது. மக்கூல், கண்ணுக்கு சுமாவிடப்பட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது. எம்மை போன்று சாதாரண மனிதனாக இருந்தால் சாதாரணமாக பிறந்திருக்க வேண்டும், சுருமாவிடப்பட்டிருக்கக்கூடாது. இதிலிருந்து பெருமானார் எம்மை விட்டு வேறுபட்டு விட்டார்கள் என்பது புலனாகின்றது. மத்துவால் சொல்லி தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக பெருமானார் செல்லவாறு அறிவு செல்லம் பிறந்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது.
நம்மில் யாராவது தொப்புள் கொடி ஒட்டப்பட்டவர்களாக பிறக்கின்றோமா? இல்லை. இதனால் நபி அவர்கள் மனிதனாக இருந்த போதிலும் எம்மை போன்ற மனிதன் என்ற கருத்து அங்கே அடிபட்டு விடுகின்றது. மனிதன் தான் எம்மை போன்ற மனிதன் அல்ல. எம்மை போன்ற மனிதனாக இருந்தால் தொப்புள் கொடி ஒட்டப்படாமல் பிறந்திருக்க வேண்டுமே. மதுஹூனும் மக்ஹூனும் மக்தூல் சுர்ரிபியதில் குதரத்தில் இலாஹியா. தொப்புள் கொடியை வெட்டியது எந்த கை, எந்த மரத்துவீச்சியின் கை அந்த தொப்புள் கொடியை வெட்டியது? உலகிலுள்ள எந்த மனிதனுடைய கையிலாலும் அந்த தொப்புள் கொடி வெட்டப்படவில்லை. வியதில் குதரத்தில் இலாஹியா, இறைவனின் கரத்தால் தொப்புள் கொடி வெட்டப்பட்டு பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமியிலே தங்களுடைய இரு கரங்களையும் ஊன்றிய வண்ணம் பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மில் எத்தனை பேர் கையிரு கைகளையும் பூமியில் ஊன்றியவர்களாக பிறக்கின்றோம்? நம்மை போன்ற மனிதன் என்றிருந்தால் நம்மை போன்றுதானே அவர்களும் பிறந்திருக்க வேண்டும். எதற்காக பூமியில் கையை ஊன்றிய வண்ணம் பிறந்தார்கள்? அவர்கள் மனிதனாயிருந்த போதிலும் எம்மை விட்டும் வேறுபட்டு விடுகின்றார்கள். இந்த விஷயத்திலே ராபியன்றமா தனது தலையை, அதாவது பார்வையை, பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிறந்தார்கள். எம்மில் எத்தனை பேர் பார்வையை வானத்தளவில் உயர்த்தியவர்களாக பிறக்கின்றோம்? இந்த விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள். முஷீரம் பிஸ்பாஹி, தங்களின் வலக்கரத்தில் உள்ள சுட்டு விரலை சுட்டிக்காட்டி பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களில் எத்தனை பேர் சுட்டு விரலால் சுட்டிக்காட்டிய வண்ணம் பிறக்கின்றோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூமியில் இருகைகளையும் ஊன்றி சுட்டு விரலை சுட்டிக்காட்டி பிறந்தார்கள் என்றால், ஒரு மனிதன் சுஜூதில் இருந்து எழக்கூடிய நேரத்தில் எந்த அமைப்பிலே இருப்பானோ அதே அமைப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிறந்தார்கள், அவதரித்தார்கள். இறைவன் ஒன்று என்ற அர்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய முறையில், என்ற அர்த்தத்தை காட்டக்கூடிய முறையில் சுட்டு விரலை சுட்டிக்காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள். நம்மை போன்ற மனிதனா? சிந்தனை வள்ளி பாருங்கள், நபியுல்லாவை சீர்தூக்கி பாருங்கள். எங்களை விட்டும் எத்தனையோ விஷயங்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுபட்டார்கள். தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு குழந்தையும் தாயின் மர்மஸ்தானத்தால் வழியாகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக ஏற்பட்ட ஒரு துவாரத்தின் வழியாக உலகத்திலே வந்தார்கள், மர்மஸ்தானத்தால் வரவில்லை. நபி அவர்கள் நம்மை போன்ற மனிதனாக இருந்தால் தாயின் மர்மஸ்தானத்தினால் தான் வந்திருக்க வேண்டும். நம்மை போன்ற மனிதன் அல்ல, மனிதன் தான் எம்மை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள். இந்த விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருடம் உலகத்திலே வாழ்ந்தார்கள். 40 வயதிலே நபிப்பட்டம் கிடைக்கின்றது. அதிலிருந்து நபியாக 23 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். நபியாக 23 வருடம் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலும், அதற்கு முன் வாழ்ந்த அந்த 40 வருடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன் மேனியிலே ஈ மொய்த்தலே கிடையாது என்று ஹதீஸ் கூறுகிறது. எங்களுடைய, நம்மில் எத்தனையோ பேருடைய சரீரத்திலே ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஈக்கள் மொய்த்து விடுகின்றன. நம்மை போன்ற மனிதனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் அவர்களிலும் ஈ மொய்க்க வேண்டுமே. மனிதன் தான் எம்மை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவைகளில் கொட்டாடி விட்டு வருகின்றோம். நாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 63 வருட வாழ்க்கையிலே ஒரு தடவையிலும் கொட்டாடி விட்டதாக சரித்திரமே கிடையாது. ஹதீஸாளராக கூறிக்கொண்டிருக்கின்றது. நம்மை போன்ற மனிதன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, நம்மை போன்ற மனிதனாயிருந்தால் கொட்டாடி விட்டிருக்க வேண்டுமே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் விடவில்லை? மனிதனாய் இருந்த போதிலும் நம்மை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னாலே காண்பது போல் எங்கள் நபி பின்னாலும் காண்பவர் கான் முஹம்மத் என்று சலவாத்திலே அழகாக கூறுகின்றோம். முன்னால் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் பார்க்கின்றோம், அதேபோல் பின்னால் இருக்கும் பொருட்களையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் பின்னால் தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் பார்வையை மேலே உயர்த்தினார்கள். நபி அவர்கள் பின்னாலே அதை பார்த்துக் கொண்டார்கள். தொழுகை முடிந்தபின் கேட்கின்றார்கள், சிலர் தொழுகின்ற பொழுது மேலே பார்க்கின்றார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நடந்த சம்பவத்தை கண்டுகொண்டார்கள். நம்மை போன்ற சாதாரண மனிதனாக நாம் கணித்தால் பின்னால் நடப்பவற்றை பார்க்க முடியாது அல்லவா? எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனாயினும் நம்மை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சூரிய வெளிச்சத்திலோ மின் வெளிச்சத்திலோ சந்திர வெளிச்சத்திலோ நடந்து போகும்போது எங்களுக்கு நிழல் விழுகின்றது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய வெளிச்சத்திலோ சந்திர வெளிச்சத்திலோ விளக்கு வெளிச்சத்திலோ போனால் அவர்களுக்கு நிழல் விழுவது கிடையாது. நம்மை போன்ற சாதாரண மனிதனாக இருந்தால் அவர்களுக்கும் அந்த நிழல் விழ வேண்டுமே. அந்த நிழல் எங்கே போய்விட்டது? எங்கே மறைந்து விட்டது? நம்மை விட்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுபட்டு விட்டார்கள். நமது உடம்பிலே சில சந்தர்ப்பங்களில் வியர்வை ஏற்படுகின்றது. அந்த வியர்வை நாச்சமுடையதாகத்தான் இருக்கும். மனங்கமரக்கூடிய வியர்வையுடையவர்கள் நம்மில் யாருமே இல்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வையில் கஸ்தூரி மனங்கமரும் என்று ஹதீஸ்களிலே கூறப்படுகிறது. நபி அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியர்வையில் என்ன, அவருடைய உடலே கஸ்தூரி மனங்கமரக்கூடிய முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையால் போனால் யஹூதியரான விரோதிகள் காபிரீன்கள் இந்த பாதையால் முஹம்மது போயிருக்கிறாரா என்பதை 3 நாள் கழித்த பின்னும் அறியக்கூடியதாக இருந்தது. பெருமானார் எந்த பாதையால் செல்கின்றாரோ அதே பாதையில் 3 தினங்களுக்கு கஸ்தூரி மனம் கமழ்ந்து கொண்டிருக்குமாம். ஹதீஸ்களில் கூறப்படுகிறது. நம்மில் யாராவது ஒரு பாதையால் போனால் கஸ்தூரி மனம் கமழ்கிறதா? இல்லையே. அப்படியான ஆற்றமானால் சொல்லவாகவோ அறிவு செல்லும் அவர்கள் எங்களை விட்டும் வேறுபட்டார்கள். மனிதன் தான் வேறுபட்டு விட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனசலம் சுத்தமானது அசுத்தமல்ல. எங்களுடைய மனசலம் துணியில் பட்டால் அல்லது இடத்தில் பட்டால் அல்லது உடலில் பட்டால் கல்வியே ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனசலத்தை குடிக்கவும் கூறும் அசுத்தமல்ல. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்பு மீறியதன் காரணத்தினால் நள்ளிரவிலே படிக்கத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலம் கழித்திருந்தார்கள். காலையில் எடுப்பதற்காக சென்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா கஸ்தூரி மனங்கவரும் அந்த சலத்தை அப்படியே அருந்திவிட்டார்கள்.
நபியவர்கள் வந்து பார்க்கின்றார்கள், படிக்கல் இருக்கிறது, தலத்தை காணவில்லை. யா அபதல்லா அப்துல்லாவே, இதிலிருந்த தலத்தை யார் முடித்தார் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பெருத்தூதரே, நான் தான் அருந்தினேன் என்றார்கள். இதன் பிறகு நீ அருந்தக்கூடாது என்று நபி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த பொருள் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிக்கக்கூடிய மலத்தையும் சலத்தையும் பூமி ஒழுங்கிக் கொள்ளும். சலம் கழித்து விட்டு வந்தால் அங்கே சலம் இருக்காது, மலம் கழித்து விட்டு வந்தால் அங்கே மலம் இருக்காது, பூமி ஒழுங்கிவிடும். நம்மை போன்று சாதாரண மனிதனா இருந்தால் அந்த சலமும் மலமும் அவர்களுக்கு வெளியே பூமியிலே இருக்க வேண்டும் அல்லவா? நாம் சலம் கழித்தால் அல்லது மலம் கழித்தால் எத்தனையோ நாட்களுக்கு அது இருக்கின்றது, நாச்சம் எடுக்கின்றது. இந்த நிலை வெறுமனாரை பொறுத்தவரையில் இல்லையே, அவர்களை மனிதன் என்று எப்படி சொல்வது? மனிதன் மனிதன் தான், மனிதனை விட்டும் வேறுபட்டு விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சில உதாரணங்கள், சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் உங்களுக்கு உங்கள் மத்தியிலே கூறினேன். எதற்காக சொன்னேன்? உங்களை போன்ற மனிதன் என்று திருமறையில் கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனால் எம்மை போன்ற மனிதன் என்று நாம் நம்பி அவர்களை கழித்துவிடக்கூடாது. எம்மை விட்டும் வேறுபட்டவர்கள், மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படியானால் அவர்கள் யாராக இருக்கலாம்? காத்தான்குடியிலே ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரிடத்தில் இப்பொழுது நான் மேற்கூறிய தன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். அவரை நாம் என்னென்று சொல்வோம்? ஒலி என்று சொல்வோம், அவுளியா என்று சொல்வோம், அல்லது ஒரு நபி என்று சொல்வதற்கு கூட எங்களுக்கு தோன்றும். அல்லது சிலர் அவருடைய தன்மைகளை பொறுத்து இவர் கடவுளாக இருக்கலாமோ என்றும் சொல்லிவிடலாம். மக்காவிலே இத்தகைய தன்மையுடைய முகம்மது இருக்கிறார்கள் என்று சொன்னபொழுது பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. மனிதனா இருந்தால் இந்த தன்மைகள் இருக்க முடியாது, மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய தன்மைகள் இவர்களிடத்திலே காணவில்லை. நாம் நித்திரை செய்தால் அப்படியே உறங்கிவிடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் மட்டும்தான் மூடியிருக்கும், அவர்கள் தூங்குவதே இல்லை. 63 வருட வாழ்க்கையில் தூங்கியதாக ஒரு சரித்திரத்தை காட்டுங்கள் பார்க்கலாம், ஒரு சம்பவத்தை காட்டுங்கள் பார்க்கலாம். ஐநானிலம் தனமி கல்வன் நிதா நாமத்தில் ஐநானிலம் தனமி, கல்பு ஒரு பொழுதுமே உறங்காது, அவர்களுடைய கண்கள் மட்டும்தான் உறங்கிக் கொண்டிருக்கும் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் கவனிக்கின்ற உங்களுக்கு என்ன புரிகின்றது, என்ன விளங்குகின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனித உருவத்தில் தோன்றிய ஓரளவு சக்தி என்பது உங்களுக்கு தெரிய வருகின்றதா இல்லையா? இதுதான் அவர்களுக்கும் தெரிய வந்தது. அவரர் என்று சொன்னார்கள், இத்தகைய சக்திகளை பெற்ற ஒருவர் மனிதனாக இருக்க முடியாது, அமரரால் தான் அதற்கு முடியும் என்று பெருமானாரை அமரர் என்று சொன்னார்கள். ஜின்னால் தான் முடியும் என்று ஜின்னென்றும் சொன்னார்கள், கடவுள் என்று கூட சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நாம் சிந்திப்போம், அவர்களுடைய கூர்ச்சி ஒரு புறம் இருக்கட்டும், அவர்கள் சொல்வதை ஒரு புறம் வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று நாம் சிந்திப்போமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? அவ்வாராய்ச்சியின் மூலமாகத்தான் அவர்கள் எம்மை போன்ற ஒரு சாதாரண நபர் இருந்த முடிவிலே தான் நாம் நிற்க வேண்டி ஏற்படும். நான் சொல்வேன், குர்ஆனுடைய ஆதாரங்களிலிருந்து சொல்வேன், திருநபி அவர்களுடைய பொன்மொழியின் தத்துவங்களிலிருந்து நான் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உருவத்தில் தோன்றிய ஒரு சக்தி என்று தான் நாம் சொல்ல வேண்டும்.
அவர்களை பார்த்து முகம்மது இறைவன் என்று சொன்னால் கழுத்தை கொய்து விடுவார்கள். பார்க்க நோயர்கள் எல்லாம் கழுத்தை கொய்வதற்கு உறைந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் கழுத்தை கொய்யினால் கொய்யட்டும் என்ற உணர்வோடு நமக்கு முந்திய சமுதாயத்திலே இருந்த நமக்கு முந்தியவர்கள் பெருந்தடைகள் அவுலியாக்களில் எத்தனையோ பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் என்று பயமில்லாமலேயே கூறியிருக்கிறார்கள். நாம் சொன்னால் கழுத்து போய்விடும் என்பதற்காக எத்தனையோ மக்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்களுக்கு இதனுடைய உண்மையான தத்துவம் புரியாமல் இருக்கிறது. நான் சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே தோன்றினார்கள் என்றால் மனித உருவத்தில் தோன்றியவர் இறைவன் தான். முஹம்மதுடைய தோற்றத்திலே உலகத்திலே பிரதிபலித்தான் தோன்றினான் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியும். மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவன் கூப்பிட்டான். சொன்னான், ஜிப்ரீலே, ஹிரா என்ற குகையில் என்னுடைய ஹபீப் இருக்கிறார், தியானத்திலே இருக்கிறார். அவரிடம் சென்று இக்ராரி என்ற சூரத்தை ஒப்படைத்துவிட்டு வா என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து ஹிராவிலும் குகையை நோக்கி விரைந்து வருகின்றார்கள். ஹிரா குகையினுள்ளே ஒருவர் கையை நெற்றியிலே குத்திய வண்ணம் படுத்துக் கொண்டிருக்கிறார். யார் அது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கின்றார்கள். ஜிப்ரீலிடம் இந்த செய்தியை சொல்லி அனுப்பிய இறைவன் தான் அங்கே படுத்துக் கொண்டிருக்கின்றார். அதிசயம் ஏற்பட்டது ஜிப்ரீலுக்கு. இறைவன் தான் சொல்லி அனுப்பினார், அதே இறைவனைத்தானே இங்கே காண்கிறேன், முஹம்மதை காணவில்லையே என்று ஆச்சரியமடைந்தார் வானவர் ஜிப்ரீல். ஓடிச்சென்றார் இறைவனிடம். அங்கே பார்த்தால் குகையில் இருந்த அதே மனிதர் தான் அங்கே இருக்கிறார். ஜிப்ரீல் சொல்லுகிறார், இறைவா, என்னை அனுப்பி வைத்தாய் ஹிரா குகைக்கு, அங்கே முஹம்மது என்று ஒருவரை நான் காணவில்லையே, உன்னைத்தானே அங்கே தரிசித்தேன், அப்படியானால் அந்த குகையில் இருப்பதும் நீதானா என்று கேட்கின்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மறுபடியும் இறைவன் அவரை அனுப்புகிறார். அங்கே வந்து பார்க்கின்றார், அதே நபர்தான் அங்கே இருக்கின்றார். இப்படி மூன்று முறைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தரமாற்றம் ஏற்பட்டது. இறுதியால் இறைவன் சொன்னான், குகையில் இருக்கக்கூடியவருக்கு நீ சொல்லு, அது நானா இருக்கட்டும் அல்லது முஹம்மதா இருக்கட்டும், குகையில் யார் இருக்கிறாரோ அவரிடம் போய் ஓதி காட்டி என்று வானவர் ஜிப்ரீலை அனுப்பி வைத்தான் இறைவன். இறுதியாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குகையில் இருந்த அந்த நபருக்கு ஓதி காட்டினார்கள், இவர்களும் ஓதினார்கள் என்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. இதிலிருந்து நாம் எதை புரிகின்றோம்? சொல்லி அனுப்பியவன் இறைவன் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒளியை கண்டு வந்தாரோ வானவர், அதே ஒளிதான் இங்கேயும் இருக்கிறது. அளவின் நூல் இல்லாத குள்ளு செய்யும் மின்னூரி ஆச்சரியம். இதிலிருந்து நீங்கள் புரிவது என்ன? அல்லாஹ்வும் முஹம்மதும் ஒன்று என்று நினைக்கின்றீர்களா? அப்படியும் நினைத்து விடாதீர்கள். முஹம்மது மனிதன் தான் இறை தன்மைகளை முழுக்க முழுக்க பெற்றவர். மனித உருவத்தில் தோன்றிய இறைவன் என்று நாம் நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றோம். இது ஷரியாத்துக்கு மார்க்கத்துக்கு விரோதமான கருத்து என்று நாம் சொல்ல முடியாது. முஹம்மதை பார்த்து அல்லாஹ் என்று நாம் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் அனைத்து தன்மைகளையும் பெற்று வந்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், மனித உருவத்திலே முஹம்மதுடைய உருவத்திலே இறைவன் ஏன் வர வேண்டும்? அவனாகவே வந்துவிடலாமே என்று கூட கேட்கலாம். அவன் உருவமற்றவன், உருவம் இல்லாதவன், வருவதா
அல்லாஹ் இருந்தால் ஒரு உருவத்திலேதானே வர வேண்டும். உருவமில்லாமல் வந்தால் அவனை எப்படி பார்ப்பது? நீங்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். இறைவனுக்கும் உருவம் உண்டு. இன்னக்கும் ததரவுன ரப்பக்கும் யோமல் கியாமத்தி கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ரி. பதினான்காம் இரவில் சந்திரனை எவ்வளவு தெளிவாக நீங்கள் காண்கின்றீர்களோ இதே போல் மறுமையில் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது யாவரும் அறிந்த உண்மை. முஃமின்களாகிய விசுவாசிகள் மறுமை நாளில் இறைவனை காண்பார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது, ஹதீஸ் கூறுகிறது. சகோதரர்களே, படித்த இளைஞர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் மட்டுமா ஒரு சிந்தனை பண்ணி பாருங்கள். ஒரு பொருளை காண்பதாயிருந்தால், ஒன்றை பார்ப்பதாயிருந்தால் பார்வை வேண்டும், பார்ப்பவர் வேண்டும், பார்க்கப்படும் பொருள் வேண்டும். இந்த மூன்றில் ஒன்று இல்லையானால் பார்க்கவே முடியாது. பார்வை என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். பார்வை என்ற சொல் அர்த்தம் பெறுவதாக இருந்தால் பார்ப்பவர், பார்வை, பார்க்கப்படும் பொருள் இருக்க வேண்டும். இறைவனுக்கு உருவம் இல்லை என்றால் மறுமை நாளையில் அவனை எப்படி பார்ப்பது? காற்றிருக்கின்றது, அதற்கு உருவமில்லை. இந்த காற்று எங்களால் பார்க்க முடிகின்றதா? முடியவில்லை. உருவமில்லாத ஒன்றை பார்க்கவே முடியாது. இறைவனும் உருவம் இல்லாதவன் என்ற கொள்கையிலேயே நாம் வாழ்ந்தோமானால் மறுமை நாளில் அவனை எப்படி பார்ப்பது? எத்தனையோ நபர்கள் இருக்கின்றீர்கள் இங்கே, உருவம் இல்லாத ஒன்றை பார்க்க முடியும் என்பதற்கு ஒரு ஆதாரமாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். உருவம் இல்லாத ஒன்றை, ஷடப்பொருளைத்தான் பார்க்க முடியுமே தவிர ஷடமற்ற பொருட்களை பார்க்கவே முடியாது. அப்படியானால் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்ற கொள்கை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அவருக்கு உருவம் இல்லை என்ற கொள்கையும் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டு ஒன்று சேர்ந்தால்தான் பூரண விசுவாசியாக நாம் ஆக முடியும். எல்லாத்துறையிலே பெருமானார் செல்லவுள்ள உரைய செல்லும் அவர்களுடைய உருவத்திலே தோன்றியவன் இறைவனாக இருக்கின்றான். சிராக்குகையில் நபியுடைய உருவத்திலே அவர்களுடைய சூரத்திலே தோன்றியவன் இறைவனே அன்றி நபி அல்ல. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எதிரிகள் வீட்டை சூழ அவர்கள் வீட்டினுள்ளே அமர்ந்திருக்கின்றார்கள். வெளியே வர முடியாது. வீட்டை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள் பெரும் தலைவர்கள் எல்லாம். இறைவன் கட்டளை பிறப்பிக்கின்றான், முஹம்மதே வீட்டை சூழ எதிரிகள் நிற்கிறார்கள், வாளோடு நீங்கள் வெளியே சென்றால் வெட்டி வீழ்த்தி விடுவார்கள். நான் ஒரு தந்திரம் சொல்லித் தருகிறேன், அதை கையாளுங்கள், காப்பாற்றப்படுவீர்கள் என்று இறைவன் சொன்னான். நபி அவர்களுக்கு சொன்னான், முஹம்மதே வெளியே சென்றதும் கொஞ்சம் மண்ணை கையிலே எடுத்து எதிரிகளுடைய கண்களுக்கு வீசுங்கள், அவர்கள் பார்வையை இழந்து விடுவார்கள், நீங்கள் போகலாம் என்று சொன்னான். இறைவனின் சொல் மீது நம்பிக்கை கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வருகின்றார்கள். மண்ணை கையில் எடுத்து வீட்டை சூழ நின்ற காவிரிகளுக்கு வீசுகின்றார்கள். அனைவரும் பார்வையை இழந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிப் போனார்கள். அப்பொழுது இறைவன் பெருமானாரை பார்த்து சொல்கின்றான், உமார் அமைத்த இது அமைத்தவராக்கின் முஹம்மதே, இப்பொழுது காவிரியின்களுக்கு மண்ணை எறிந்தது நீங்கள் என்றான் நினைக்கிறீர்கள்? உமார் அமைத்த நீங்கள் எறியவில்லை முஹம்மதே, உலாக்கின்
நான் தான் அறிந்தேன் என்று சொல்லுகிறான் இறைவன். நீங்கள் சற்று சிந்தனையிலே இந்த ஆயத்தை எடுத்து நோக்குங்கள். உண்மையிலேயே ஒளிந்தவர் பெருமானாரே தவிர வேறு யாரும் அல்ல. இறைவன் வந்து அறியவில்லை, பெருமானார் தனது கையினால் தான் அறிந்தார்கள். இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் அறியவில்லை, நான் அறிந்தேன் என்று. அப்படியானால் இறைவனுடைய கூற்றுப்படி பார்த்தால் அவர்கள் நெறிந்த நேரத்தில் அவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? எங்குமே போகவில்லை. அவர்கள் முகம்மதுடைய உருவத்திலே இறைவன் நெறிந்தான், முகம்மதுடைய தோற்றத்திலே இறைவன் நெறிந்தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் முகம்மதுடைய உருவத்தில் இறைவன் தோன்றினான் என்பதை நாம் மறுக்க முடியுமா? முடியாது. முஹம்மதே, நீங்கள் உங்களுடைய சஹாபாக்களிடத்திலே கை கொடுத்து ஒப்பந்தம் பண்ணுகிறீர்கள், பயாத்து செய்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சஹாபாக்களுடைய கையை பிடித்து பயாத்து செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கையை பிடிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாவிடத்திலே தான் ஒப்பந்தம் செய்கின்றார்கள், அல்லாவுடைய கையைத்தான் பிடிக்கிறார்கள் என்று இன்னும் ஒரு அத்தியாயம் எங்களுக்கு அறை கொடுத்துகின்றது. இந்த அத்தியாயத்தையும் எடுத்து நோக்குங்கள். உண்மையிலே நபி அவருடைய திருக்கரத்தை பிடித்து பையத்து பெற்றவர்கள் நபியுடைய சஹாபாக்கள். அவர்கள் பிடித்த கை நபியுடைய கைதான். இறைவன் சொல்லுகிறான், அது நபியுடைய கையல்ல, என்னுடைய கை என்று. என்னுடைய கை என்று இறைவன் சொல்வதாக இருந்தால் அந்த நேரத்தில் முகம்மது எங்கே போய்விட்டார்கள்? எங்கும் போகவில்லை, அங்குதான் இருந்தார்கள். அவர்களுடைய உருவத்திலே இறைவன் தோன்றியிருக்கின்றான். அப்படியானால் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே, எத்தனையோ கட்டங்களிலே இறைவன் முகம்மதுடைய தோற்றத்திலே நடமாடியிருக்கின்றான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்திலே தோன்றி இருக்கின்றார் இறைவன். ஏன் தோன்றினான் தெரியுமா? இன்னொரு அத்தியாயத்தை உங்களுடைய சிந்தனைக்கு இடையிலே தருகின்றேன். இறைவன் சொல்லியிருந்தான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அதை வட்டியோடு சேர்த்து அதிகமாக தருவான் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதற்கு இறைவன் எங்கே இருக்கிறான்? எம்மிடத்திலே பணம் இருக்கிறது, அவனுக்கு கடன் கொடுத்தால் இரட்டிப்பாக தருவான் என்று சொல்லுகிறானே, கடன் கொடுப்பதற்கு அவன் எங்கே இருக்கிறான்? எங்காவது இருக்கிறான் என்று நாம் அறிந்தால் அங்கு சென்று அவனுக்கு கடன் கொடுத்து விடலாம் அல்லவா? அப்படியானால் இறைவன் கூறுவதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் அது எனக்கு கொடுத்ததாக ஆகும் என்கிறான். என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய தோற்றத்தில் பிரதிபலித்திருப்பவனும் நான் தான், உலகத்தில் உள்ள மக்களுடைய உருவத்திலே தோன்றியிருப்பவனும் நான் தான் என்ற கருத்தை அங்கே இறைவன் கூறுகிறான். இன்னும் ஒரு ஹதீஸை உங்களிடத்திலே சொல்லிக் காட்டுகிறேன். சஹீஹான ஹதீஸ். மறுமை நாளில் இறைவன் ஒரு மனிதனை கூப்பிடுவான். மனிதா, நான் உலகத்தில் இருக்கும், நீ உலகத்தில் இருக்கும் பொழுது நான் நோயிட்டிருந்தேனே, என்னை நீ வந்து பார்த்தாயா, நோய் விசாரித்தாயா என்று கேட்பான். அப்போது இந்த மனிதன் சொல்லுவான், அந்த ரப்புல்லாலமீன், இறைவா நீ இறைவன் அல்லவா, நீ உலகத்தில் நோயிட்டிருந்ததாக சொல்லுவாயே, உனக்கு நோய் எப்படி வரும் என்று கேட்பான். அப்பொழுது இறைவன் சொல்வான், அப்துல்லாவுடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்ற மனிதன் நோயிட்டிருந்தான் அல்லவா என்று கேட்பான். அப்பொழுது இந்த அடியான்
சிந்தனை பண்ணி பார்த்துவிட்டு, ஆமா இறைவா, அப்துல்லாவுடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்பவன் நோயிட்டிருந்தான், அதை நான் அறிவேன். அப்படியானால் அவனை போய் பார்த்தாயா என்று கேட்பான். இல்லை, நான் அவனை பார்க்கவில்லையே என்று சொல்வான் இந்த அடியான். அப்பொழுது இறைவன் சொல்வான், அந்த அடியான் தான் அப்பா நான் என்று சொல்வான். இன்னொரு அடியானை கூப்பிட்டு கேட்பான், அடியானே, நான் உலகத்தில் பசித்திருந்தேன், புசிப்பதற்கு உணவு கேட்டு உன்னிடத்திலே வந்தேனே, நீ உணவு கொடுத்தாயா என்று கேட்பான். இந்த அடியான் சொல்வான், சுபஹானல்லாஹ் வாந்த ரப்புல் ஆலமீன், இறைவா நீ இறைவன் அல்லவா, நீ பசித்திருந்ததாக கூறுவதாயே, இதை எப்படி நம்ப முடியும் என்று கேட்பான். அப்பொழுது இறைவன் இந்த அடியானிடத்திலே சொல்வான், முஹ்சினுடைய மகன் எஹ்சான் என்பவன் பசித்திருந்து உன்னிடத்திலே வந்து புசிப்பதற்கு கேட்டான் அல்லவா, அந்நேரத்தில் அவனுக்கு கொடுத்தாயா என்று கேட்பான். இல்லை இறைவா, கேட்டு வந்தது உண்மைதான், கொடுக்கவில்லை என்று சொல்வான். அப்பொழுது இறைவன் சொல்லுகிறான், உணர்த்துகின்றான், பசித்த நேரம் புசிப்பதற்கு உணவு கேட்டு வந்தான் யார் என்று நினைக்கிறாய், நான் தான் அப்பா அவனிடத்திலே வந்தேன். இன்னும் ஒரு அடியானே கூப்பிடுவான், மனிதா அடியானே, நான் தாகத்துடன் உன்னிடம் வந்து பருகுவதற்கு நீர் கேட்டேனே, கொடுத்தாயா என்று கேட்பான். அப்பொழுது இந்த அடியான் சொல்வான், சுபஹானல்லாஹ் வாந்த ரப்புல் ஆலமீன், இறைவா நீ இறைவன் அல்லவா, உலகத்தில் தாகத்துடன் இருந்ததாகவும் என்னிடம் நீர் கேட்டு வந்ததாகவும் சொல்கிறாயே, இதை எவ்வாறு நம்புவது என்று கேட்பான். அப்பொழுது இறைவன் சொல்வான், அகமது லப்பையுடைய மகன் ஹாமிது லப்பை என்பவர் தாகித்தவராக உன்னிடத்திலே வந்து நீர் கேட்டார் அல்லவா, நீர் கொடுத்தாயா, ஆம் இறைவா, என்னிடத்தில் கேட்டது உண்மைதான், நான் கொடுக்கவில்லை. அவரை யார் என்று நினைத்துக் கொண்டாய், அவர்தான் நான் என்று இறைவன் சொல்வான். இன்னொரு அடியானை கூப்பிடுவான், கூப்பிட்டு கேட்பான், அடியானை, உடுப்பதற்கு உடையற்ற நிலையில் உன்னிடம் வந்து உடை கேட்டேனே, நீ எனக்கு கொடுத்தாயா என்று கேட்பான். சுபஹானல்லாஹ் வாந்த ரப்புல் ஆலமீன், இறைவா நீ இறைவன் அல்லவா, நீ அல்லாஹ் அல்லவா, உலகத்திலே உடுக்க உடை என்று இருந்ததாகவும் என்னிடம் வந்து கேட்டதாகவும் சொல்லுகிறாயே, புதுமையாக விந்தையாக இருக்கிறது இந்த விஷயம் என்று சொல்வான். அப்பொழுது இறைவன் சொல்வான், அப்துல்லாவுடைய மகன் அப்துல் ஜப்பார் என்ற அந்த நபர் உன்னிடத்திலே வந்து உடுக்க உடை கேட்ட பொழுது நீ கொடுத்தாயா, இல்லை இறைவா, கேட்டார் அது உண்மை, நான் கொடுக்கவில்லை. அந்த மனிதனை யார் என்று நினைத்துக் கொண்டார் என்று இறைவன் கேட்பான், அது நான் தான் என்று இறைவன் சுட்டிக்காட்டுவான். அந்த நேரத்திலே சகோதரர்களே, அவ்வாறின் நல்லடியார்களே, நாம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டியது என்ன, பெருமானார் செல்லவ்வாறு வாழ செல்லும் அவர்கள் மனித உருவத்திலே இறைவன் தோன்றினான் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக. ஏன் இறைவன் உலகத்திலே வருவதாயிருந்தால் எப்படி வர முடியும், ஏதாவது ஒரு உருவத்திலே தான் வர முடியும். நன்றாக நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள், கஷ்டமான சூழல், காட்டிலே அகப்பட்டுக் கொண்டான் ஒருவன், அவனை பல விஷஜந்துக்கள் விலங்கினங்கள் தீண்டுவதற்கு தயாராகி இருக்கின்றன. இந்நேரத்தில் ஒருவர் துப்பாக்கியுடன் அங்கே ஆஜராகி, ஏன் கவலைப்படுகிறாய், வா என்று அவரை அழைத்துச் செல்கிறார். அப்பொழுது இந்த மனிதன் காப்பாற்றப்படுகிறான். இவனை காப்பாற்றியவர் இந்த மனிதனா இறைவனா? இறைவன் என்று நாம் பாராளமாக சொல்லுவோம், சிறு பிள்ளைகள் கூட சொல்கிறார்கள். உண்மையில் இறைவன் வந்து காப்பாற்றினானா, மனிதன் வந்து காப்பாற்றினானா? மனிதன் தான் வந்து காப்பாற்றினான், இறைவன் அங்கு வரவில்லையே. இறைவன் என்று நீங்கள் சொல்லுவதா இருந்தால், இறைவனுக்கு உருவமில்லையே, உருவமில்லாதவன் எப்படி வர முடியும்,
உருவம் இருந்தால் தானே வர முடியும். இது போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் உதாரணமாக கொள்ளலாம். மரத்தில் இருந்து விழுகுந்தான் துறைவா என்று கூறுகின்றான். கீழே விழுவதை கண்ட ஒரு மனிதர் திடீரென்று பிடித்து அவரை வைக்கின்றார். அடே அப்பா, உண்மையிலே நீ என்னை பிடிக்கவில்லையானால் நான் செத்துத்தான் இருப்பேன், இறைவன் காப்பாற்றி விட்டான் என்று சொல்கிறான். காப்பாற்றியவன் அந்த மனிதன். இவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் இறைவன் காப்பாற்றி விட்டான் என்று சொல்லுகிறான். நோய் வந்துவிட்டது, வைத்தியனிடத்திலே போகின்றோம், வியாதியை சொல்லி மருந்தெடுத்து குளிக்கின்றோம், சுகமடைந்து விட்டோம். இவரை பார்ப்பதற்காக ஒருவர் சென்று உங்களுடைய வியாதி குணமடைந்து விட்டதா என்று கேட்கிறார். ஆமா, எத்தனையோ டாக்டர்களிடத்திலே போனேன், ஆரை பற்றி டாக்டரிடம் போனேன், வின்சனிடத்திலே போனேன், மிஸ்டர் கலீலிடத்திலே போனேன், இப்படி எத்தனையோ இடங்களிலே போனேன், யாராலும் சுகப்படுத்த முடியாமல் போய்விட்டது. கடைசியாக என்னுடைய வியாதியை குணப்படுத்தி எனக்கு சுகம் அளித்தவர் மிஸ்டர் டாக்டர் அன்வர் என்று சொல்கிறார். சகோதரர்களே, வியாதியை குணப்படுத்துவதற்கு அன்வரால் முடியுமா அல்லது வின்சனால் முடியுமா? வியாதியை குணப்படுத்தும் வல்லமையும் சக்தியும் இறைவனிடம் இருக்கிறது. இவர் மருந்து கொடுத்தார், அதனால் சுகமடைந்து விட்டார். சுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் டாக்டரை காட்டுகின்றார். உண்மையில் சுகப்படுத்தியவன் இறைவன். டாக்டருடைய உருவத்திலே வந்து சுகப்படுத்தி இருக்கிறான். டாக்டர் தான் சுகப்படுத்தினார் என்றால் டாக்டருக்கு எவ்வாறு சுகப்படுத்த முடியும்? அவரிடத்திலே அந்த சக்தி வழங்கப்படவில்லை. ஓ ஷாபி, ஓ காபி, அவன்தான் வியாதிகளை குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இதிலிருந்து நீங்கள் விளங்கக்கூடிய கருத்தென்னவரில், இறைவனுக்கு உருவம் இல்லை. ஆதியிலே படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் உருவம் இல்லை. முதன்முதலாக படைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியில். அன்று முதல் அவனுக்கு உருவம் வந்துவிட்டது, இன்று முதல் அவனுக்கு உருவம் இருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்றீர்களா, நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் இறைவனுடைய பிரதிபலிப்பு, இறைவனுடைய உருவங்களே தான். நாம் கேட்கக்கூடிய அத்தனை ஒலிகளும் இறைவனுடைய ஒலிகளே தான். நாம் பார்க்கக்கூடிய அத்தனை ஒளிகளும் இறைவனுடைய ஒளிகளே தான். அதில் சந்தேகமே கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு நபியாக எதற்கு அனுப்பப்பட்டார்கள்? ஒருவரை நல்வழிப்படுத்துவதாக இருந்தால் இறைவனே வந்து நல்வழிப்படுத்தலாமே என்று நீங்கள் கேட்கலாம். 124,000 நபிமாரையும் அனுப்பி அவர்களுக்கு ஜிப்ரீல் என்று ஒரு அமரனையும் நியமித்து அவர்களிடத்திலே ஆயிரக்கணக்கான முறைகள் அனுப்பி இத்தனை கட்டங்களையும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இறைவன் நேரடியாக வந்து மக்களை நல்வழிப்படுத்தலாமே, மக்களுக்கு நல்லவற்றை சொல்லலாமே என்று நீங்கள் கேட்கலாம். இறைவன் வருவதாக இருந்தால் உருவத்திலே தான் வர வேண்டியதாக இருக்கிறது. உருவம் இல்லாமல் ஒரு பொருள் வரவே முடியாது, ஒருவரும் வரவே முடியாது. ஆகவேதான் இறைவன் நபியவருடைய உருவம் எடுத்து வந்தான் மக்களுடைய நலனுக்காக. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னால் பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றாக சிந்திக்க வேண்டும். சிந்தித்து இதில் உங்களுக்கு தடமாற்றம் அல்லது ஒரு வகை மயக்கம் ஏற்பட்டால் மௌலியமார்களை அணுகி கேட்டு பாருங்கள், அல்லது எங்களிடத்திலே நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். இறைவன் மக்களை பிடித்து அவன் பக்கம் இழுப்பதற்காக ஒரு வேஷம் போட வேண்டிய நிலை ஏற்பட்டது, ஒரு உருவத்திலே தோன்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. முஹம்மதுடைய உருவத்திலே உலகத்திலே தோன்றினான். இதற்கு ஒரு உதாரணம், ஒருவருக்கு ஒரு நபருக்கு நரித்தோல் தேவைப்பட்டது. ஏதோ ஒரு பொருள் தயாரிப்பதற்காக அல்லது அவருடைய வீட்டில் உள்ள புட்டுவத்திலே போட்டு வைப்பதற்காக அல்லது அவருடைய பைகளுக்கு ஷீட்டாக பாவிப்பதற்காக, ஷீட் கவராக பாவிப்பதற்காக நரித்தோல் தேவைப்பட்டது.
நரிப்பால் எடுப்பதாக இருந்தால் காட்டுக்கு செல்ல வேண்டும், நரியை பிடிக்க வேண்டும், அறுத்து தோலை எடுக்க வேண்டும். நரி என்றாலே உங்களுடைய சிந்தனைக்கு முதலில் வரும் அது மிகவும் குள்ளத்தனம் உள்ளது என்பது விளங்கும். நரியை பிடிப்பதென்றால் மிக இலகுவாக பிடித்துவிட முடியாது, மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் நரிகளை பிடிக்க வேண்டும். நரி குளவர்கள் என்றே ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழில் நரி பிடிப்பதுதான். இன்னொரு சாரார் குளவர்கள் என்று இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழில் பாம்பாட்டுவதும் பாம்பு பிடிப்பதும் தான். நரி பிடிப்பதா இருந்தால் மனிதன் மனித உருவத்திலேயே காட்டிக்குள்ளே சென்று நரியை பிடிக்க முடியுமா? முடியாது. மனிதனை கண்டால் நரி ஓடிவிடும். நரியை பிடிப்பதற்கு மனிதன் நரி வேகம் போட வேண்டியவனாகின்றான். என்ன செய்கிறான்? ஏற்கனவே யாராவது பிடித்து வைத்த நரியின் தோலை எடுக்கிறான், தான் போர்த்திக் கொள்கின்றான். நரி சத்தமிடுவது எவ்வாறு என்பதை காட்டிற்கு சென்று அனுபவ ரீதியிலே கற்றுக்கொள்கின்றான். நரித்தோலை போர்த்தி காட்டிக்குள்ளே சென்று ஒரு மூலையிலே குந்திக் கொண்டு நரி கத்துவது போல் கத்தி கத்துகின்றான். காட்டிலுள்ள ஏனைய நரிகளெல்லாம் செவி கொடுக்கின்றன. யாரோ எங்களுடைய இனத்தில் உள்ள ஒரு தோழனுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டது போல் நாம் அவ்விடத்தே சென்று அதை காப்பாற்றுவோம் என்ற எண்ணத்தோடு ஏனைய நரிகளெல்லாம் காட்டிலுள்ள உண்மையான நரிகளெல்லாம் அங்கே ஓடி வருகின்றன. இங்கே யார் இருக்கிறார்? மனிதன் மனித உருவத்திலேயே காட்டிக்குள்ளே சென்று நரியை பிடிக்க முடியுமா? முடியாது. மனிதனை கண்டால் நரி ஓடிவிடும். நரியை பிடிப்பதற்கு மனிதன் நரி வேகம் போட வேண்டியவனாகின்றான். என்ன செய்கிறான்? ஏற்கனவே யாராவது பிடித்து வைத்த நரியின் தோலை எடுக்கிறான், தான் போர்த்திக் கொள்கின்றான். நரி சத்தமிடுவது எவ்வாறு என்பதை காட்டிற்கு சென்று அனுபவ ரீதியிலே கற்றுக்கொள்கின்றான். நரித்தோலை போர்த்தி காட்டிக்குள்ளே சென்று ஒரு மூலையிலே குந்திக் கொண்டு நரி கத்துவது போல் கத்தி கத்துகின்றான். காட்டிலுள்ள ஏனைய நரிகளெல்லாம் செவி கொடுக்கின்றன. யாரோ எங்களுடைய இனத்தில் உள்ள ஒரு தோழனுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டது போல் நாம் அவ்விடத்தே சென்று அதை காப்பாற்றுவோம் என்ற எண்ணத்தோடு ஏனைய நரிகளெல்லாம் காட்டிலுள்ள உண்மையான நரிகளெல்லாம் அங்கே ஓடி வருகின்றன. இங்கே யார் இருக்கிறார்? மனிதன் இருக்கிறான், நரித்தோல் போர்த்திய வண்ணம் இருக்கிறான், நரி போன்று கத்துகின்றான். அன்பந்த நரிகள் நினைக்கின்றன, இது நரிதான், எங்களுடைய கூட்டாளி, எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர், கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, காப்பாற்றுவோம் என்று பக்கத்திலே நெருங்கியதும் அவன் உள்ளே வைத்திருந்தான் ஒரு சுத்தியன். அதை மெல்ல மெல்ல தூக்கி அந்த நரி கூட்டத்தில் ஒரு நரியின் தலையிலே அடித்தான். அவ்விடத்திலேயே நரி செத்தது. நரியை பிடித்தான், தனது போர்வையை கலட்டி வீசிவிட்டான். இப்பொழுது இவன் யார்? மனிதன். ஏற்கனவே போர்வையை போர்த்தியிருந்த நேரத்தில் அவன் யார்? நரி. இந்த போர்வையை போர்த்தி இந்த வேஷம் போட்டது எதற்காக? நரிகளை பிடிப்பதற்காக வேஷம் போட்டான். இறைவன் விரும்பினான் இந்த மக்களையெல்லாம் தன் பக்கம் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். விரும்பியவன் மக்களுடன் சேர்ந்துதானே மக்களை தன்வசப்படுத்தலாம். அவன் எங்கோ இருந்து கொண்டு மக்களை தன்மயப்படுத்துவதாக இருந்தால் முடியாத காரியம். உலக நடைமுறையிலே அப்படி நடப்பதும் கிடையாது. ஒருவர் மனிதர்களை வசப்படுத்தி எடுப்பதாயின் அவர்களுடனே சேர்ந்து பழக வேண்டும், அவருடன் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும்,
திருமணம் செய்ய வேண்டும். சந்தானங்களை பெற்றெடுத்து அவர்களை போன்று பாவனை செய்துதான் அவர்களை தன் பக்கம் அழைக்க வேண்டும். இந்த முறையின்றி அவர்களை தன் பக்கம் அழைப்பது மிகவும் கடினம். இறைவன் விரும்பினால் மக்கள் அனைவரையும் தன்வசப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய பொழுது மனிதர்களுடைய வேஷம் போட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த மனிதன் நரித்தோல் போற்றி நரிவேஷம் போட்டது போல் இறைவன் இந்த மக்களை எல்லாம் பிடிப்பதற்காக முஹம்மது என்ற வேஷத்தை போட்டான், முஹம்மது என்ற போர்வையை போர்த்திக் கொண்டான். உலகத்திலே தோன்றி மக்களுக்கு நல்வழிப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய நேரத்தில் பாமரர்கள் எவ்வாறு இருந்த போதிலும் படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் சிந்தனையாளர்கள் சிந்திக்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அன அஹ்மது பிலா மீம், நான் அஹ்மது என்று சொன்னார்கள் ஆனால் மீம் இல்லாத அகமது என்று சொன்னார்கள். நீங்கள் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், அகமது என்றால் நபி அவர்களுடைய பெயர்களில் ஒன்று. யாரும் செல்லவாக வாழ செல்லும் அவர்களுக்கு அகமது என்று ஒரு பெயர் உண்டு. இந்த பெயரில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? நான்கு எழுத்துக்கள் இருக்கின்றன. அஹ்மது என்று சொல்லும் பொழுது நான்கு எழுத்துக்கள் வருகின்றன. ஒன்று முதலாவதாக அலி, இரண்டாவதாக ஹே, மூன்றாவதாக மீம், நான்காவதாக டால். அஹ்மது என்று வந்து ஆகிவிட்டது. இது ரசூலுல்லாஹ்வுடைய பெயர். அவர்கள் சொல்கிறார்கள், நான் அகமது தான், மீம் இல்லாத அகமது என்றார்கள். அகமது என்ற நாலு அச்சரங்களை கொண்ட அந்த பெயர் சொல்லில் மீனை நீக்கிவிட்டு பாருங்கள். அலிம் ஹே மீனை விட்டு விடுங்கள், தாலை மட்டும் விடுங்கள். என்னென்று வரும்? அகதி என்று வரும். குல் முஹம்மதே, நீங்கள் சொல்லுங்கள், அவன் அகதி என்று சொல்லுங்கள். இறைவன் அகதாக இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மீமில் தான் வித்தியாசமாக இருக்கிறேன், அதாவது மீம் தான் என்னுடைய போர்வை. அந்த போர்வையை நீக்கிவிட்டால், மீம் என்ற போர்வையை நீக்கினால் நான் யார்? அகதாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், கொண்ட ஒரு சொல் ஐ, இது அரபு. அவர்கள் சொல்கிறார்கள், ஐன் இல்லாத அரபாக இருக்கிறேன் என்றார்கள். அப்படியானால் அந்த சொல்லில் உள்ள ஐனை நீக்கிவிட்டு பாருங்கள். ஐனை நீக்கினால் என்ன? ரப்பு என்று வரும். அது சாதாரணமாக சிறுவர்களுக்கு கூட தெரியும். நான் அரபிதான், ஐன் இல்லாத அவதி என்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐன் தான் எனக்கு போர்வையாக இருக்கிறது, அந்த போர்வையை நான் அகற்றிவிட்டேன், ஆனால் நான் யார்? ரப்பாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு பிரஸ்தாபிக்கின்ற பொழுது, இதோ இருக்கக்கூடிய தைக்காவிலே, முஹைதீன் தைக்காவிலே நடைபெறக்கூடிய ரிபானிய தரீக்கத்தின் இஸ்லாமராக உலகம் போற்றும் மேலையாக விளங்கிய சுல்தானுல் ஆரிபியின் செய்த அமது கபீர் ரஃபாயி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், லகத் ஜாஅ மௌலானா பிஸூரத் அஹ்மதி, லகத் ஜாஅ மௌலானா, எங்களுடைய இறைவன் இந்த உலகத்திலே வந்தான், விசோகத்திய அமதி, முகம்மதுடைய உருவத்திலே இந்த உலகத்திலே இறைவன் தோன்றினான் என்று சுல்தானுல் ஆரிபியின் செய்த அமது கபீர் ரஃபாயி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இன்னும் சொல்கிறார்கள், அல் மீனி ஃபர்கும் பைன அஹதி வ அஹ்மதி
அலல் மீனி மீனிலே தான் வித்தியாசம் இருக்கிறது. பைன அஹதிம் வ அஹமதி, அஹதி என்ற சொல்லுக்கும் அஹமதி என்ற சொல்லுக்கும் மீனிலே தான் வித்தியாசம் இருக்கிறது. இல்லா அந்த வித்தியாசம் இல்லையானால் கைவயோரகு இறைவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றார் சுல்தானுல் ஆரிபீன். சகோதரர்களே, நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் இடையிலே பிறந்த குழந்தை, இந்த குழந்தையை பற்றி இவ்வாறு பிரஸ்தாபிக்கப்பட்டால், இவ்வாறு சொல்லப்பட்டால், அந்த குழந்தையுடைய தன்மைகளை பற்றி நாம் முதலிலே ஆராய வேண்டும். நாம் நினைக்கின்றோம் இறைவன் ஒவ்வொரு படைப்புகளையும் படைக்கின்றான் என்றால், சாதாரணமாக ஒரு ஓடாவி ஒரு கதிரையை செறி கட்டி தூக்கி அறிந்து விடுகிறான். இதுபோல் இறைவன் இந்த மலையை செறி கட்டி தூக்கி அறிந்து விட்டான் என்று, அல்லது ஒரு மேசன் ஒரு பொருளை செறி கட்டி தூக்கி அறிந்து விடுகிறான். இதே போன்றுதான் இறைவன் நம்மை செறி கட்டினான் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அல்லன் ஒரு தட்டான் பொற்கொல்லன் மோதிரம் ஒன்றை தங்கத்திலிருந்து செய்து அந்த மோதிரத்தை அறிந்து விடுகிறான். இந்த நேரத்தில் நாம் சொல்கிறோம், தச்சன் கதிரையை படைத்தான் என்றோம், மேசன் வீட்டை படைத்தான் என்றோம், பொற்கொல்லன் மோதிரத்தை படைத்தான் என்கின்றோம். படைத்தான் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? ஒரு மூல பொருளில் இருந்து சிரிச்சித்தான் என்று சொல்லுகிறோம். தச்சன் கதிரையை படைப்பதற்கு மரம் தேவை, மேசன் ஒரு பொருளை படைப்பதற்கு மண்ணு சீமந்து நூறு போன்றவை அவனுக்கு தேவை, பொற்கொல்லன் ஒரு மோதிரத்தை படைப்பதற்கு அவனுக்கு தங்கமோ வெள்ளியோ ஒரு மூலப்பொருள் தேவைப்படுகின்றது. இந்த மூலப்பொருளிலிருந்து இவர்கள் சிரிச்சிக்கிறார்கள். இறைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான் என்றால் அதற்கு மூலப்பொருள் எது என்பதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். இங்கே மேடையிலே பலர் பேசினார்கள், மனிதன் மனிதனை இந்திரியத்திலிருந்து சிரிச்சித்தோம் என்று இறைவன் சொல்கிறான். அந்த இந்திரியத்திற்கு மூலப்பொருள் எது? இரத்தம். இரத்தத்திற்கு மூலப்பொருள் மனிதன் உட்கொண்ட சத்துக்கள். அந்த சத்துக்களுக்கு மூலப்பொருள் என்ன? அவன் உட்கொண்ட உணவுகள். உதாரணமாக வெண்டிக்காய், கத்தரிக்காய், மீன், இறைச்சி, சிராய், பொன்னாங்கண்ணி, இதுவரை உட்கொண்ட காரணத்தினால் உடலிலே இரத்தம் ஊறியது, அது விந்தானது, ஆசை ஏற்பட்டது, இன்று தாயின் கண மனைவியின் கற்ப பையிலே போயிறங்கி குழந்தை உருவம் பெற்று வெளியே வருகிறான் மனிதன். இவனுக்கு மூலப்பொருள் எது என்று கேட்டால் இந்திரியம் என்று நாம் குறிப்பாக சொல்லிவிட முடியாது. இந்திரியத்திற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும், அதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும். இப்படி ஒவ்வொன்றின் மூலப்பொருள் எது என்று நாம் பார்த்துக் கொண்டு போகின்ற பொழுது இறைவன் தான் அனைத்துக்கும் மூலப்பொருள் என்று விளங்குகிறது. மண் மூலப்பொருள் என்று நாம் கூறினோம், மண்ணுக்கு மூலப்பொருள் எது? இறைவன் தான் மண்ணுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறான். கோழி முந்தியதா முட்டை முந்தியதா என்ற கதையை நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். கோழி முந்தியது என்று சொன்னால் அது எங்காலே வந்தது என்று கேட்பார்கள். முட்டைதான் முந்தியது, முட்டையிலிருந்து நான் கோழி வந்தது என்றால் முட்டை எங்கே இருந்து வந்தது? ஒரு கோழியிலிருந்து நானே வந்திருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம். ஆம், ஏதாவது ஒன்றும் முந்தியது என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டும். ஒன்றோ முட்டை முந்தியது என்று சொல்வோம், அல்லது கோழி முந்தியது என்று சொல்வோம். அது எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அதை இறைவன் படைத்தான், அவனுக்கு அதற்கு மூலப்பொருள் அவன் தான் என்று சொல்வோம். நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள், இறைவன் ஒரு பொருளை படைக்கிறான் என்றால் தச்சன் கதிரையை படைப்பது போல், பொற்கொள்ளன் மோதிரத்தை படைப்பது போல் படைக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல. பகவான் கரையிலே குயவன் இருக்கிறார், சட்டிவானை கரை வைத்திருக்கிறார் இவர்.
அவருக்கு சட்டிவாணிகள் தேவை. அங்கே போய் சொல்லுகிறார் பருவங்கரைக்கு குயவனிடத்திலே எனக்கு சக்திகள் 100 வேண்டும், உலைமூடி 100 வேண்டும். இப்படி அவருக்கு தேவையான பொருட்களை ஓர்டர் செய்கிறார். குயவன் என்ன செய்கிறான், மண்ணை எடுத்து அச்சிலே போட்டு பொருட்களை சமைத்து இவருக்கு ஒப்படைக்கின்றான். இப்பொழுது நாம் சொல்லுகிறோம், குயவன் பானையை படைத்து விட்டான், குயவன் பானையை செருக்கட்டி விட்டான், குயவன் பானையை உற்பத்தி செய்து விட்டான் என்று சொல்லுகிறோம். மண்ணில் இருந்து அவன் செருக்கட்டினான். பானையை காத்தான்குடிக்கு கொண்டு வந்த பின் குயவனுக்கும் பானைக்கும் இடையில் எந்த தொடர்புமே கிடையாது. அவனுக்கு உடைந்தால் என்ன, இருந்தால் என்ன, எந்த கவலையுமே அவனுக்கு இல்லை. அதே போன்ற தச்சன் கதிரையை சமைத்து தன்னுடைய பொறுப்பில் இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு கவலை. பணத்துக்கு விட்டுவிட்டால் அவனுக்கும் கதிரைக்கும் எந்த தொடர்புமே இல்லை, இருந்தால் என்ன, உடைந்தால் என்ன. அதே போன்றுதான் பொற்கொள்ளன். ஆகவே இந்த அடிப்படையிலே தான் இறைவன் மக்களை சிரிக்கவரை சிருஷ்டிக்கிறான் என்றிருந்தால், சிரிக்கிட்டு முடிந்தபின் அவன் தொடர்பில்லாமல் இருக்கிறான் என்ற ஒரு கருத்தை பட்டுவிடும். குயவனுக்கும் பானைக்கும் தொடர்பு இல்லாதது போல், தச்சனுக்கும் கதிரைக்கும் தொடர்பு இல்லாதது போல், பொற்கொள்ளனுக்கும் மோதிரத்துக்கும் தொடர்பு இல்லாதது போல், இறைவனுக்கும் அவனால் படைக்கப்பட்ட சிரிக்கிகளுக்கும் இடையிலே தொடர்பு இல்லை என்று ஒரு அர்த்தம் ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு படைப்பும் உறவுடைய தொடர்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் விடக்கூடிய சுவாகத்தை உள்ளே இழுப்பதற்கும் உறவுடைய அனுகூலம் வேண்டும். இந்த நேரம் உறவுடைய தொடர்பிலே நாம் இருக்கிறோம். அப்படியானால் எங்களுக்கும் உறவனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன, எங்களை இறைவன் படைத்தான் என்றால் எப்படி படைத்தான் என்றால், மண்ணுக்கும் பானைக்கும் இடையிலே உள்ள தொடர்புதான் உறவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு. தங்கத்துக்கும் மோதிரத்துக்கும் இடையிலே உள்ள தொடர்பு தான் எங்களுக்கும் உறவனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு. மோதிர வடிவத்தில் இருக்கும் வரைக்கும் தங்கம் அதில் இருந்துதான் ஆக வேண்டும். பானை வடிவத்தில் இருக்கும் வரைக்கும் அதில் மண் இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு பானையை நீங்கள் எடுத்து இதிலே மண் எந்த இடத்திலே இருக்கிறது என்று கேட்க முடியுமா? அது கேள்வி குறையானது என்று சொல்வோம். ஏன், பானையே மண்ணினால் தான் உருவாகி இருக்கிறது. பானையின் எந்த பகுதியை எடுத்துக் கொண்டாலும் அங்கே மண் இருப்பதை காண்கிறோம். ஒரு பொருளை எடுத்து இந்த பொருளை எங்கே உறைவன் இருக்கிறான் என்று கேட்பது, பானையில் எந்த இடத்தில் மண் இருக்கிறது என்று கேட்பது போலாகும். எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் முழுவதிலும் உறைவனே இருக்கிறான். பானையில் மண் இருப்பது போல் மோதிரத்தை கையிலே எடுத்து இந்த மோதிரத்தில் தங்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எப்படி சொல்வது? மோதிரம் முழுவதும் தங்கமாகத்தான் இருக்கிறது என்று நாம் சொல்வோம். மோதிரத்தில் தங்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மனிதனில் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்பது போலாகும். ஆகவே அங்குள்ள தகவல்களே, மண்ணுக்கும் பானைக்கும் இடையிலே உள்ள தொடர்பு எப்பொழுதும் உள்ளதுதான். அதை செய்ய குயவன் பருவாங்கரையில் இருக்கட்டும் அல்லலை விழுவான் கரையில் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பானையாக இருக்கின்றவரை அதில் மண் இருந்துதான் ஆகும், மோதிரமாக இருக்கின்றவரை அதில் தங்கம் இருந்துதான் ஆகும். மோதிரத்தை பொற்கொள்ளன் படைத்தான் என்றால் மோதிரம் தங்கம் மோதிரத்தினுடைய வடிவத்திலே வந்தது என்று சொல்வோம். தச்சன் கதையை படைத்தான் என்றால் மரம் கதையினுடைய வடிவத்திலே வந்தது என்று சொல்வோம். பானையை குயவன் படைத்தான் என்றால் மண் பானையினுடைய வடிவத்திலே வந்தது என்று சொல்வோம். பானையை வைத்துவிட்டு என்ன தம்பி என்று கேட்டால் பானை என்று சொல்வார்கள். அதை அடித்து நோக்கிவிட்டு எங்க தம்பி பானை என்று சொன்னாயே, பானை எங்கு என்று கேட்டால் உடைந்து போய்விட்டது என்று சொல்வார்கள். அப்படியானால் மிஞ்சி இருப்பது என்ன என்று கேட்டால் மண் என்று சொல்வார்கள். மோதிரத்தை காட்டி இது என்னவென்றால் மோதிரம் என்று சொல்வார்கள். அதை அப்படியே உருக்கிவிட்டால் மோதிரத்தை காணவில்லை, தங்கம் என்று சொல்வார்கள். இதைத்தான் அத்தாத அமர்த்துவாரியாலேயே அவர்கள்
அழகாக சொல்லிக் காட்டுகிறார்கள். நீ சிருஷ்டித்த சிருஷ்டிகளுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? மிதிலகுபாப் குமிழியை போன்று என்று சொல்கிறார். மழை பெய்கிறது, நீர் நிறைந்திருக்கின்றது பாதைகளிலே. அவ்வா அப்படி இருக்கும்போது நீர் தொழில் துணி ஒன்று அங்கே விழுந்தவுடன் குமிழி ஒன்று எழுந்து விடுகிறது. அந்த குமிழியை பார்த்து இது குமிழி என்று நாம் சொல்கிறோம். அது உடைந்தால் குமிழி என்ற பெயரை காணவில்லை, நீர் என்ற பெயர் வந்து விடுகிறது. குமிழி எங்கே? குமிழி உடைந்து நீராகிவிட்டது. குமிழியினுடைய வடிவத்தில் வந்தது எது? தண்ணீர் தான் குமிழியினுடைய வடிவத்தை பெற்றது என்று சொல்கிறோம். அந்த வடிவத்தில் இருக்கின்ற வரைக்கும் அந்த வடிவத்திற்குரிய பெயர் கொடுக்கப்படுகின்றது. வடிவம் உடைந்தால் அந்த வடிவத்திற்கு மூலப்பொருளாக இருந்தவருடைய பெயரை கொடுக்கப்படுகிறது. மோதிரமாக இருக்கின்ற வரைக்கும் தான் மோதிரம் என்ற பெயரால் வழங்கப்படும். அதை உருக்கிவிட்டால் அது தந்தன் என்ற பெயரால் தான் அழைக்கப்படும். கதிரை இருக்கின்றதே, அதனுடைய அமைச்சர் இருந்தால் தான் கதிரை என்று சொல்வோம். அதை உடைத்து சுக்குநூறாகிவிட்டால் மரத்துண்டுகள் என்று சொல்வோம். அதனுடைய மூலப்பொருளாகிவிட்டது. இதே போன்று இறைவன் ஒவ்வொரு பொருட்களையும் சிருஷ்டித்தான் என்றால் ஒவ்வொரு பொருட்களுடைய தோற்றத்திலும் அவன் தான் தோன்றியவனாக இருக்கிறான். நீங்கள் எந்த திசையை நோக்கினாலும் அங்கே இறைவனுடைய திருமுகத்தை காணலாம் என்று குர்ஆன் கூறுகிறது. நாம் எந்த திசையை நோக்கினாலும் அவனை காணலாம் என்றால் நாம் நோக்கக்கூடிய திசைகளில் எத்தனையோ பொருட்களைத்தானே காண்கிறோம், இறைவனை காணவில்லையே என்று சொல்லலாம். அந்த பொருளை சரியான முறையிலே நோட்டமிட்டு பார்த்தால் அந்த பொருளிலே இறைவனை நாம் காண முடியும். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதாயிருந்தால் எவ்வளவோ பேசிக் கொண்டு போகலாம். தத்துவரீதியிலே பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதாயிருந்தால் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். எனக்கு பேசுவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அரை மணி நேரம் நான் கூடுதலாக பேசியிருக்கிறேன். பத்தே முக்காலத்தில் ஊசிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். நான் 11:30 வரைக்கும் மேலதிகமாக பேசிவிட்டேன். நான் இவ்வளவு நேரமாக பேசியதிலிருந்து நீங்கள் விளங்கக்கூடிய கருத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல், சரியாக விளங்கிக் கொள்ளாமல், பலரையும் பேசிவிடாமல், முழங்காத விஷயத்திற்கு மௌலைமார்களிடத்திலே அறிஞர்களிடத்திலே சென்று விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியினுடைய நினைவுக்கு வருகிறது. ஒருவர் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு ஒரு பெரியாரை அணுகினார். அவரிடத்திலே கேட்கிறார், நான் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று. அப்போது அவர் சொல்கிறார், உனக்கு இறைவனை சொல்லித் தருவதற்கு நான் பொறுத்தவல்ல, சின்ன காட்டிலே சிபிலி என்று ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் புலித்தோலை புரட்டி இருப்பார், இறைவனுடைய தியானத்திலே இருப்பார். அவரிடம் சென்று இறைவனை பற்றி தெரிந்து கொள் என்று சொன்னார். இவர் அந்த காட்டை தேடி பல மாதங்கள் அடைந்து இறுதியாக போய் அடைந்தார். காட்டுக்கு சென்று தேடினார். குறிப்பிட்ட சிபிலி என்பவர் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார். புலித்தோலை போர்த்தி இருக்கிறார், இறைவனுடைய தியானத்திலே இருக்கிறார். போனது யார்? அபூயசீதில் பித்தானி உள்ளவாவிட்டாலும் முன்னே நின்று, யா சிவிலியே, அஸ்ஸலாமு அலைக்கும், சிவிலியே, புலித்தோல் போர்த்தி இருப்பவரே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். சிவிலி தான் போர்த்தி இருந்த அந்த போர்வையை மேலே உயர்த்தி நிமிர்ந்தார். போன அபியதீரில் விஸ்தானி அல்லா என்றார். அப்புறத்திலேயே வந்தார். சகோதரர்களே, காட்டிலே இருந்தவர் சிவிலி மனிதன்தான். அவரை பார்த்தபோது இவர் அவ்விடத்திலே மயங்கி விழுந்து விழந்தே போய்விட்டார். அப்படியானால் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? ஒரு மனிதனை பார்த்த ஒரு மனிதர் இப்படி மயங்கி விழுந்து விழுந்து போவது வழக்கமா? இல்லை.
தோட்டத்திலே அந்நேரத்திலே இறைவன் தோட்டம் அளித்தான். அதை கண்டபொழுது இவரால் தாங்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதை இறந்துவிட்டார். அப்படியானால் அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் எங்கும் தேடி போய் கண்டுபிடிக்கவே முடியாது. உன்னை பார், அல்லாஹ்வை நீ கண்டுகொள்வாய். உன்னை பற்றி சிந்தனை பண்ணி பார், அல்லாஹ்வை பற்றி நீ புரிந்து கொள்வாய். எங்கே இருக்கிறான் இறைவன்? மகராஜிலா இருக்கிறான், யமன் தேசத்திலா இருக்கிறான், மக்காவிலா இருக்கிறான்? குறிப்பிட்ட எந்த இடமும் இறைவனுக்கு கிடையாது. எங்கும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் என்றால் சிலர் நினைக்கிறான் மனத்திலும் இருக்கிறானா சரத்திலும் இருக்கிறானா என்று. பூர சூழலிலே ஒரு மீராஜில் பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் என்னிடத்திலே இப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்டார். ஒரு நண்பன், நான் பதில் சொன்னேன், மனத்தில் என்ன சரத்தில் என்ன? பீமா சொல்கிறார்கள், பன்றியின் பாயிலும் உறைவன் இருக்கிறான் என்று, ஞானின் பாயிலும் உறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இதனுடைய தத்துவம் என்ன? நாய்ப்பாலை இறைவன் என்றா சொல்வது, பன்றியின் பாலை இறைவன் என்றா சொல்வது? இல்லை, உறைவன் அதிலே தோற்றம் அளித்திருக்கின்றான். மோதிரத்தில் தங்கம் தோன்றியிருப்பது போல், சட்டியிலே மண் தோன்றியிருப்பது போல், நாற்காலியிலே மரம் தோன்றியிருப்பது போல், இவ்வாறு இறைவன் ஒவ்வொரு பொருளிலும் தோன்றியிருக்கிறான். தவிர தனியே இறைவன் ஒருவன் இருக்கிறான், நம்மை விட்டு வேறுபட்டிருக்கிறான், எங்கோ இருக்கிறான் என்ற கொள்கை ஒருவரிடத்திலும் இருக்கக்கூடாது. ஒருவர் போனாராம், அல்லாஹ் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் என்று ஒரு பெரியார் இடத்தில் அவர் சொன்னாராம், தம்பி அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? என்னோடு வா என்று அழைத்துச் சென்றார். போகும்பொழுது இந்த பையன் கேட்கின்றான், பெரியாரே என்னை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள்? வாருமப்பா, நான் உனக்கு தோட்டம் காட்டுகிறேன் என்று சொன்னார். பெரியாருக்கு தோட்டம் இருக்கிறது போல் தெரிகிறது. அவருடைய தோட்டத்தை பார்த்துவிட்டு வருவோம் என்று இவனும் பின்னாலே தொடர்ந்தான். அவருடைய தோட்டத்திற்கு அவர் போனால் நீங்கள் நன்றாக சிந்தனை வாங்கி பார்க்க வேண்டும். தோட்டத்திற்கு போய் பையனை பக்கத்திலே அமர்த்திக் கொண்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்து பையனிடத்திலே சொல்கிறார், பையனே இதுதான் என்னுடைய தோட்டம், பார்த்தாயா? மாதுளை மரம் இருக்கிறது, தென்னை மரம் இருக்கிறது, பலா மரம் இருக்கிறது, அன்னாசி மரம் இருக்கிறது, கொய்யா மரம் இருக்கிறது என்று தோட்டத்தில் எத்தனையோ வகை வகையான மரங்கள் எல்லாம் இருக்குமே, அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக தனியே தனியே சுட்டிக்காட்டி முடித்தார். மரம் போகலாம் என்று அழைத்துச் சென்றார். போகும்போது அந்த பையன் கேட்கிறான், தெரியாதே தோட்டம் காட்டுவதாக எனக்கு சொன்னீர்களே, தோட்டத்தை காட்டவில்லையே என்று கேட்கிறான். தோட்டத்தை காட்டவில்லையா? இப்பொழுதுதான் தோட்டத்தை நான் காட்டிவிட்டு வருகிறேன் என்றார். இல்லையே தெரியாரே, மாமலை மரத்தை காட்டினீர்கள், தென்னையை காட்டினீர்கள், பனையை காட்டினீர்கள், பொய்யா மரத்தை காட்டினீர்கள், அன்னாசி மரத்தை காட்டினீர்கள், தோட்டத்தை காட்டவில்லையே. அதே பருவாயி இவை அனைத்தையும் சேர்த்துக் கொண்ட ஒரு பெயருக்கு தானப்பா தோட்டம். அவற்றில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் தன்னே தனியே நோக்கினால் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்படும். அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்தவைய தோட்டம். அதே போன்று உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்த பெயர்தான் அல்லாஹ். நீ ஒவ்வொரு பொருளையும் தனியே நோக்கினால் பேரென்றும் பேரியோ என்றும் மைக்கென்றும் சுவர் என்றும் கல்லென்றும் மலை என்றும் நீ காணலாம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு தோட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்டது போராகிவிடும். அல்லாஹ் என்ற சொல் இஸ்முன் ஜாமியுன் லிஜமீஇல் அஸ்மாஇல் இலாஹியா, பெயர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்துக் கொண்ட ஒரு பெயர்தான் அல்லாஹ் என்ற இஸ்ம். ஆகவே இந்த தோட்டம் என்ற சொல்லை போன்றதுதான் அல்லாஹ் என்ற சொல் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்றை கூறி முடித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒருவர் ஒரு பெரியாரிடத்தை அணுகி அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தாருங்கள் என்றார். அதற்கு அந்த பெரியார் நினைக்கிறார், இவனுக்கு சரியான அறிவை புகட்ட வேண்டும். கூறுவார், கடற்கரைக்கு சென்று கடலோரமாக நின்று கடலில் உள்ள நீங்களே வாருங்கள் என்று கூப்பிடு, அவைகள் வரும். அவற்றிடத்திலே நீ கேளு, இறைவன் என்றால் யார்,
அவனை பற்றி சொல்லித் தாருங்கள் என்று அந்த மீன் கூட்டத்திடத்திலே நிகழ் அதை சொல்லித் தரும் என்று சொல்லி அனுப்பினார். இவன் கடலோரம் போயிருந்து மீன்களை கூடி அழைத்தான். மீன்கள் வந்தன. அவற்றிடத்திலே இவன் கேட்கிறான், இறைவன் என்றால் யார், எங்கே இருக்கிறான், அவனுடைய தன்மைகள் என்ன ஒன்று சொல்லிக் காட்டுங்கள் என்றான். மீன்கள் எல்லாம் சொல்லல, மீன்கள் எல்லாம் சொன்னன, மனிதனே இறைவனை பற்றியா நீ எங்களிடத்திலே கேட்கிறாய், நாங்கள் சொல்லித்தர தயாராக இருக்கிறோம், ஆனால் ஒன்று, நாங்கள் முழுக்காளியாக இருக்கிறோம், முழுக்காளியாக இருப்பவன் திருமலையை ஓடக்கூடாது, திருநவியின் பேரை மொழியக்கூடாது. நீ எங்களிடத்திலே கேட்கிறாய், இறைவனை பற்றி அவன் பரிசுத்தமானவன், அவனை சொல்வதாக இருந்தால் முழுக்கை இழுத்துவிட்டுத்தானே சொல்ல வேண்டும், புத்தராக இருந்தாலே சொல்ல வேண்டும், முழுக்காளியாக இருந்து சொல்ல முடியாதே. முழுக்காளியாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்போதாவது தண்ணீரை கண்டோமானால் குளித்து விட்டு உனக்கு சொல்லித் தருவோம் என்ற நீங்கள் எல்லாம். சகோதரர்களே, இவன் திரும்பி வந்து விட்டான். இவன் கேட்ட கேள்வியையும் நீங்கள் சொல்ல பதிலையும் சற்று சிந்தனை கேட்டு பார்த்தீர்களா? நீங்கள் எல்லாம் தண்ணீரிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் சொல்லுகின்றன, தண்ணீரை கண்டால் குளித்து ஒட்டி சொல்லித் தருவோம் என்று. அப்படியானால் அவைகள் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவே, அந்த தண்ணீரை என்ன நினைக்கிறோம்? தண்ணீர் தண்ணீராக அந்த மீனுக்கு தெரியவில்லை. ஒருவர் பொருளாகத்தான் தெரிந்தது. அவனால் தான் சொன்னது தண்ணீர் என்ற ஒரு பொருளை நாங்கள் காணவில்லை, கண்டால் குளித்து விட்டு சொல்வோம் என்பன. இதெல்லாம் யாரையாக சைத்தியாக சொல்லக்கூடிய உபகலைகள், உதாரணங்கள். இவற்றை எதற்காக சொன்னேனால், இன்று ஞானக்கல்வி குளிரோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. சாதாரணமாக அது மக்கள் இதுல தொப்பி ஓடா போதும் மக்கள், கை சோர்த்து விட்டு போதும் மக்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் சொல்லியிருந்தன, தண்ணீரை கண்டால் குளித்து ஒட்டி சொல்லித் தருவோம் என்று. அப்படியானால் அவைகள் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவே, அந்த தண்ணீரை என்ன நினைக்கிறோம்? தண்ணீர் தண்ணீராக அந்த மீனுக்கு தெரியவில்லை. ஒருவர் பொருளாகத்தான் தெரிந்தது. அவனால் தான் சொன்னது தண்ணீர் என்ற ஒரு பொருளை நாங்கள் காணவில்லை, கண்டால் குளித்து விட்டு சொல்வோம் என்பன. இதெல்லாம் யாரையாக சைத்தியாக சொல்லக்கூடிய உபகலைகள், உதாரணங்கள். இவற்றை எதற்காக சொன்னேனால், இன்று ஞானக்கல்வி குளிரோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. சாதாரணமாக அது மக்கள் தொப்பி ஓடா போதும் மக்கள், கை சோர்த்து விட்டு போதும் மக்கள், தலையில் கொஞ்சம் முடிய கூட வச்சா ஆறாம், இப்படி சட்டம்பே இருந்த காலமே தவிர தத்துவத்தை சிந்திப்பதற்கு ஆட்கள் கிடையாது, தத்துவத்தை பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது, தத்துவத்தை உணர்வதற்கு மக்கள் கிடையாது. இந்நிலையே இருந்தால் கலிமாவை அறிவர் நாயகம் செல்லும் அறிவு செல்லும் உலகத்திலே வந்து சொல்லப்படும் பெரியவர் புரட்சி ஏற்பட்டதுதான். மக்கா சமாதானமாகத்தான் இருந்தது. முகம்மது எப்போதும் நான் நபி என்று சொன்னார்களோ, லாரியா இல்லவா என்று சொன்னார்களோ, அப்பொழுதுதான் வாழை எடுக்காதவர்கள் எல்லாம் வாழை எடுத்தார்கள். புரட்சியை அரபு நாட்டிலே உருவாகியது, பெரிய கலகம் ஏற்பட்டது. இத்தகைய கலகமும் புரட்சியும் பிரச்சனையும் வெறும் ஆகவே நாம் இதை சொல்லக்கூடாது என்று இருந்தால் நபி அவர்கள் கலிமாவை சொல்லி இருக்க மாட்டார்கள். கலிமாவை சொல்வதன் மூலம் இத்தகைய புரட்சி எல்லாம் உருவாகும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். புரட்சி உருவானால் பரவாயில்லை, கிளர்ச்சி ஏற்பட்டால் பரவாயில்லை. கருத்து போனால் என்று உடலே போனால் என்ன, சொல்வதை சொல்ல வேண்டும் என்று, உண்மையை உணர்த்த வேண்டும் என்று பெருமானார் செல்லம் வாயு செல்லம் பயமில்லாமல் கலிமாவை உணர்த்தினார்கள் மக்களுக்கு. அந்த கலிமாவை உணர்த்தக்கூடிய மக்கள் இன்றையிலே மஸ்தான் சாஹிப் பாடல் என்றவுடன் எங்கோ இது மஸ்தான்களுக்குரியது, இதை நாம் பார்க்கக்கூடாது என்று பெண்கள் எல்லாம் புத்தகத்தை பயிரிடத்திலே இருந்து வாங்கி பெட்டியிலே பூட்டி வைத்து வருகிறார்கள். ஐயா ஒரு ஞான பாடலை பையன் நினைத்திருந்தால் பருமாறி படிக்கிற புத்தகத்தை வழியா பைத்தியம் வந்து போகணும் என்று அந்த புத்தகத்தை வாங்கி வைத்து விடுகிறார். யாராவது ஞான கருத்தை வெளியிட்டால் அது
என்னென்ன சரியத்துக்கு விரோதமான பேச்சு மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் ஞானம் எப்படி வளரப் போகின்றது? தலைப்பாகை அணிந்து பெரிய தாடிகளை வைத்து மூன்று ஜிப்பாக்களை போட்டு கையிலே லம்பா லம்பா மூன்று நீண்ட தப்பீர்களை எடுத்து ஊற்றிச் சிரிந்தவரால் அவ்வாறு அறிந்து வர முடியாது. தொழுகை முந்தியதா களிமா முந்தியதா என்பது இடத்திலே கேட்டால் என்னென்று பதில் சொல்வீர்கள்? களிமாவான் முந்தியது, தொழுகை இரண்டாவது என்றுதான் சொல்வீர்கள். களிமாவை பற்றி உனக்கு சரியான உறக்கம் தெரியாமல் இருக்கின்ற பொழுது இலாப்பதையாக நீ தொழுகை என்ன பயன் இருக்கிறது அப்பா என்று இன்று நான் சொல்லவில்லை. இதற்கு முன்னர் பொருள் சொன்ன நேரத்தில் ஒருவர் ஜம்மியத்தில் உலமாவுக்கு லெட்டர் எழுதியிருந்தார். ஞானம் இல்லாமல் தெரிவால் தொழுகை கூடாது என்று ரவும் மௌலவி சொல்லுகிறாரே, அப்படியானால் ஞானத்தை படிக்கின்றவரைக்கும் தொழாமல் தானே இருக்க வேண்டும் என்று ஜம்மியத்தில் உலமா என்ன பலன் அவருக்கு கொடுத்ததோ ஏற்க தெரியாது. நான் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு தொழுகை எப்பொழுது கடமையாகின்றதோ அப்பொழுது அவன் களிமாவை படிப்பதும் அவனுக்கு கடமையாகி விடுகிறது. எப்பொழுது தொழுகை கடமையாகிறதோ அதே போன்ற கடமைதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தத்துவத்தை ஒரு மனிதன் விளங்குவர். சாதாரணமாக ஸ்கூலிலே பாடசாலைகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கொழும்புக்கு செல்கின்றீர்கள், உங்களுடன் ஒரு கிறிஸ்துவ நண்பர் அல்லது ஒரு பிராமண நண்பர் சந்தித்து, தம்பி நீங்கள் யார், நான் ஒரு முஸ்லீம், எந்த ஊர், காத்தான்குடி, அப்படியானால் உங்களுடைய இறைவனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றால் இறைவனை பற்றி நாம் எழுதி சொல்வோம், இதை அறிந்து வைத்திருக்கின்றோம். அவன் உருவம் இல்லாதவனாம், புள்ளை உத்திகள் இல்லாதவனாம் என்று உலமாக்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவரை வயலைக்க முடியுமா? உலமாக்கள் சொல்லுவதை ஒரு புறம் வைத்துவிட்டு நீ சொல்லப்பா ஆதாரம் என்னவென்று கேட்டால் நாம் என்ன ஆதாரத்தை சொல்ல முடியும்? படிக்கிறவர்களை ஒரு புறம் வைத்துவிட்டு பாமரர்களாகிய எங்களிடத்திலே ஆவது, பாமரிடத்திலே படித்தவர்கள் கேள்வி கேட்க வரமாட்டார்கள். ஒருவன் கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான், அவன் யார்? இப்லீஸ். சக்ராத் வருத்தத்தின் போது ஹபீப் அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், யார் நீங்க? ரமலான் ஆசாமி. அவன் சொல்லுவான், ஜெயித்தாயே, உறைவனை பற்றி நீ என்ன சொல்கிறாய், ஒருவனா இருவரா என்று கேட்பான். இவர் சொல்லுவாரு, ஒருவனை பாடமாகி வைத்திருக்கோம், ஒருவன் ஒருவனா, அப்படியானால் ஒரு ஆதாரம் சொல்லுவார்ப்போம் என்பார். இவர் சொல்லுவார், ஆதாரம் வேற ஒண்ணும் தெரியாது, எங்கட ஊர்ல ஆத்தாமூலியில நிறைய உலமாக்கள் இருந்தாங்க, ஊராக்களும் ஜிம்மாவிலையும் ஹரி சொன்னாங்க, மலையவர்களையும் சொன்னாங்க, அந்த கூட்டத்திலையும் பேசினாங்க, இந்த கூட்டத்திலையும் பேசினாங்க, நிறைய ஒருவன் என்று நாங்க நம்பி இருக்கோம். அப்ப உனக்கு ஆதாரம் தெரியாதா? எனக்கு தெரியும். அப்படியானால் நீ விசுவாசி அல்ல. குல் இலாஹை இல்லல்லாஹ், ரெண்டு தெய்வம் என்று நீ சொல்லு, சொல்ல மாட்டேன். அங்க இல்லாவிட்டால் ஒன்றென்பதற்கு ஆதாரத்தை சொல்லு, நானும் நம்பிக்கொண்டு போவேன் என்று சொல்வான். இவர் ஆதாரம் சொல்லவில்லை, ஆனால் அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டு ஏற்றுக்கொண்டவுடன், தம்பி நான் ஆசாமி என்று சொன்னதல்லவா, நான் ஆசாமி யாரு தெரியுமா? இபிலீஸ். என்னுடைய நோக்கம் ஒன்னு இரண்டு என்று சொல்ல வைக்க வேண்டும் என்பதுதானே தவிர, ஒன்னுடன் இரண்டாவாரம் பண்ணிக் கொண்டிருப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, நான் போய்விடுவேன் என்று சொல்வான். இந்த இவிலீஸ் ஒவ்வொரு நபரிடத்திலும் சக்கராத்து வருஷத்தின் போது வந்துதான் ஆகுவான், கேட்பான். விடை யாரால் சொல்ல முடியும்? இந்த உலகத்திலே ஆதாரபூர்வமாக அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு இதுதான், அல்லாஹ் என்பதும் ஷிர்க் என்பதும் இன்னதுதான் என்று விளங்கியவர்கள்தான் ஆதாரத்துடன் பேசுவார்கள். ஆதாரத்துடன் தான் அவனிடத்திலே பேச வேண்டும். அவனுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் சேப்பானுக்கு. இதில் என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதன் சக்கராத்து வருஷத்திலே இருக்கும் பொழுதோ இபிலீஸ் வரமாட்டான்.
தலைவர் வரமாட்டான். அவன் சேனைகளிலே ஆரோ நடக்கின்ற ஆர்வத்தை இருப்பான். அவனை கூப்பிட்டு இங்கே வா ரவுமோலி என்பவர் தடவாடை இட்டிக்காரு ஆளை போய் தட்டிப்படுவான். என்ற உடனே அவன் வருவான், மெல்ல மெல்ல வருவான். பலமான ஆள் தேவையில்லை நம்மை போன்றவர்களை தட்டுவதற்கு. வந்து சின்னொரு கேள்வி கேட்டவுடனே பதில் சொல்ல இயலாது. அவர் எந்த செய்தி என்றுதான் தம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். பெரியாக்கள் அவுளியாக்கள் போன்றவர்கள், மொஹிதீ அம்பேத்கர் ஜீலானி போன்றவர்கள், சுல்தான் ஆரிமீன் போன்றவர்களா இருந்தால் சின்னாக்களை கூப்பிட்டு சொல்ல மாட்டான். சொல்லுவான், பெரிய ராஜாமியில நிலைமை மோசமா இருக்குது, அவர்கிட்ட போய் சமாச்சாரத்தை முடிக்க வேணும், அது உங்களுக்கு முடியாது, நான் போய் வருகிறேன் என்று பெரியவர் தான் வருவார். வந்தால் அவரை விட பெரியவனாக இவர் இருந்தால் அவர் தோல்வி கண்டு போய்விடுவார். இவரை விட பெரியவனாக அவர் இருந்தால் இவர் தோல்வி கண்டு இலாயினை இரண்டு தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும். அந்த நிலை எங்கள் அனைவருக்கும் ஏற்படக்கூடாது. நாம் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிப்பதாயிருந்தால் ஈமான் என்றால் என்ன, எங்களுடைய இறைவன் என்றால் யார், அவனுக்கும் எங்களுக்கு இடையிலே உள்ள தொடர்பு என்ன என்பன போன்ற விளக்கங்களை உலமாக்களிடத்திலே கேட்க வேண்டும். உலமாக்களும் இதை தான் சொல்ல வேண்டும். எமனிலே 1000 பேர் இஸ்லாத்திலே வந்தார்கள், பகதாதிலே 1550 பேர் வந்தார்கள், இங்கே வந்தார்கள் என்று இதை உங்கள் மத்தியிலே சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? ஆமா வந்திருக்கலாம், மாமுடைய காலத்திலே லட்சக்கணக்கான மக்கள் காலத்திலே சேர்ந்தார்கள் என்று ஆச்சரியம் இருக்கிறோம். உங்களிடத்திலே கரிமாவை பற்றி அறிஞ்சிருக்கிறதா? கரிமாவை பற்றி சற்று சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 நிமிடம் கரிமாவை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல தெரியாது. கரிமாவை பற்றி தெரியாமல் காலமெல்லாம் வணங்கினால் அதனால் கிடைக்கக்கூடிய பயன் இந்த சகோதரர்களே பயனற்ற வணக்கமாகிவிடும். அதனால் ஞான அறிவு இல்லாதவர்கள் ஞானத்தை படித்த பின்பு நான் வணங்க வேண்டும் என்ற கருத்தை கொள்ளக்கூடாது. 15 வயது முதல் வணக்கத்தை தவறாமல் செய்து வர வேண்டும், 5 காலம் தொழ வேண்டும், மற்ற நன்மையான கர்மங்களை செய்ய வேண்டும். இவற்றை செய்வதோடு உறைவனை பற்றிய ஞானத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஞானம் இல்லாத கல்லாத கல்வியெல்லாம் கற்றும் உயர் ஞான கலையில் இல்லாருக்கு இன்பநிலை ஏதோ மனோன்மணியை என்று மத்தான் தாய் பாட்டி சமாளி காட்டுகிறார்கள். கல்லாத கல்வியெல்லாம் கற்றும் உயர் ஞானகலை இல்லாருக்கு இன்ப நிலை ஏதோ. எத்தனை கிதாபுகளை புரட்டினாலும் செல்லாம், குர்ஆனின் தஃப்சீர்களில் எத்தனை புரட்டி பார்த்தாலும் செல்லாம், ஞான கலை அவரிடத்திலே இல்லையானால் எந்தவித பயனும் கிடையாது. அவர் செய்யக்கூடிய வணக்கத்திலே அவர் ருசியையும் பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகையினால் தான் ஞான கலையை பற்றி நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பேச்சு முடிந்துவிட்டது. 2வது 5 நிமிடத்திற்குள்ளாக ஒரு விவரத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பாரூக் மௌலவி அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் நபிகளாய் செல்லவராக செல்லும் அவர்கள் இக்கலிதமாகவில்லை என்று சொன்னார்கள். அந்த பேச்சு பேசும்பொழுது நான் இங்கே இருக்கவில்லை. மதிப்புக்குரிய எம்பி அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் பாரூக் மௌலவி அவர்கள் நபிகள் நாயகம் செல்லவுள்ளார் வாழ்க்கை செல்லும் இஸ்கலிதமாகவில்லை என்று பேசினார்கள். அது தவறு என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டபொழுது நபிகள்வாய் செல்லவுள்ளார் வாழ்க்கை செல்லும் அவர்களுக்கு முற்றுமா பை இந்திரிய பை நிரம்பியதால் சில நேரம் இந்திரியம் வழியாகி இருக்கிறதே, அப்படி இருக்கும் பொழுது இஸ்கலிதமாகவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார்கள். உண்மைதான், நபிகள் நாயகம் செல்லவுள்ளார் வாழ்க்கை செல்லும் அவர்களுக்கு சிற்சில நேரங்களிலே பிஞ்சிலா இல்லை அவுஹயத்தில் மணி முத்துபாவினுடைய பைகள் நிரம்பியதன் காரணத்தினால் முத்துபா வழி வந்திருக்கிறது. ஆனால் பாரூக் மௌலவி அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் செல்லவுள்ளார் வாழ்க்கை செல்லும் அவர்கள் இஸ்கலிதமாகவில்லை என்று. இஸ்கலிதம் என்ற சொல் நித்திரையோடு சம்பந்தப்பட்டதை தவிர விழிப்போடு சம்பந்தப்பட்டதல்ல. நபிகள் நாயகம் செல்லவுள்ளார் வாழ்க்கை செல்லும் அவர்கள் ஓங்குகின்ற பொழுது
அவர்களுக்கு இத்தனை ஏற்பட்டதே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இந்திரியம் வழியாக இருக்கிறது, உழிப்பிலே வழியாக இருக்கிறதே தவிர நித்திரையில் வழியாகவில்லை. அதைத்தான் ஒரு பெரியார் சொல்லிக் காட்டுகிறார், பெருமானார் செல்லவர்கள் முத்துலத்தன் இந்திரிய பை நிரம்பியதாலோ அல்லது ஷைத்தானுடைய போராடினாலோ சொற்பல இஸ்கரியமே ஆகவில்லை என்று திட்டவட்டமாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நபிகள் நாயகம் செல்லும் வாழ்வாரியில் செல்லும் அவர்கள் இஸ்கலிதமாக இல்லை என்பதுதான் சரியான கருத்தை பாருக் மௌலவி அவர்கள் சொன்னது சரிதான் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக மதிப்புக்குரிய எம்பி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இதை விஞ்ஞான ரீதியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். பாருக் மௌலவி செய்தது ஒரு தவறு. என்னவென்றால் இறப்பை என்று அவர் பேசியிருக்கிறார். இங்கே அவர் பேச வேண்டும் இந்திரிய பை என்று பேச வேண்டிய இடத்திலே இறப்பை என்று மாற்றி பேசியிருக்கிறார். இதுதான் அவர் செய்த தவறு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தூக்கத்திலே கலிதமானது கிடையாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மதிப்புக்குரிய எம்பி அவர்கள் பேசக்கூடிய நேரத்திலே இதை விஞ்ஞான ரீதியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். இதை நபிகள் நாயகம் செல்லவர்களாக செல்லும் இஸ்கலிதமாகவில்லை என்பதை விஞ்ஞான ரீதியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அதை சொல்லவில்லையா? அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இறப்பைக்கும் இந்திரிய பைக்கும் இடையிலே இப்பொழுது எம்பி அவர்கள் சொன்னதிலே ஒரு வகையில் தவறுண்டு பாருக் மௌலவி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த சொல்லை மாற்றி சொன்னதிலே ஒரு வகை தவறு இருக்கிறது. ஆகவே நீங்கள் பொதுவாக நம்ப வேண்டியது என்ன? எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சரிதான், நானாயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, சிக்கிய நேரங்களிலே பேசக்கூடிய நேரத்தில் பேச்சுடைய பொருளை கவனித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய சொல் அமைப்பு வழங்காமலும் போவதுண்டு. அல்லாஹ் கூறினார் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நாயகம் கூறினார்கள் என்றும் சொல்வதுண்டு. இப்படியும் ஏற்பட்டு விடுவதுண்டு. அந்த அடிப்படையிலே பாருக் மௌலவி அவர்களுக்கு இந்திய பை என்ற சொல் இறப்பை என்ற சொல்லால் அவருடைய வாயிலிருந்து வெளியாக இருக்கலாம். எப்படி வெளியாக இருந்த போதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்பலை கடினம் ஆகவில்லை. அவருடைய நுத்ஃபா பை நிரம்பியதாலோ அல்லது மின் தலாவதி ஷைத்தான் ஷைத்தான் அவர்களோடு விளையாடியதனாலோ அவர்களுடைய நிஸ்கலிதமாகவில்லை என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக நீங்கள் அமைதியாக சிறப்பிக்கும் முகமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றையும் அவருடைய தத்துவங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுவேம் வரை கால் கழுத்து நின்று கொண்டிருந்தீர்களே சகோதரர்களே, அதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக மதிப்புக்குரிய எம்பி அவர்கள் பேசக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்களுக்கென்று ஒரு மிஷனரி வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். அவர்கள் இதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் எந்நேரம் அதை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். முன்னாள் திறமல் திருமதி ஸ்ரீராம பண்டார நாயக்காவுடைய ஆட்சி காலத்திலே லிபியா தேசத்திலே இருந்து பெரும் தொகையான பணம் இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுடைய மிஷனரிக்காக. திருமதி ஸ்ரீமாவ பண்டார நாயக்கா அவர்கள் அந்த பணத்தை திருப்பி அனுப்பினார்கள், காரணம் காட்டினார்கள் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு மிஷனரி கிடையாது என்று பணத்தை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த பணம் முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போய்விட்டது. இன்று இந்த காத்தான்குடியிலே ஒரு மிஷனரி இருந்தால் காத்தான்குடியிலே ஒரு வேலை குமரை நாம் பார்க்க முடியாது, பிச்சை எடுப்பவர்களை காண முடியாது, குடிசையிலே பட்டினியோடு பசியோடு வாழக்கூடியவர்களை நாம் பார்க்க முடியாது. இது அரசாங்கத்திடமிருந்து நாம் ஒரு எம்பியின் மூலமாக எத்தனை உதவிகளை பெற முடியும். ஒரு மிஷனரி இருந்தால் இந்த மிஷனரியை
காஸ்தாங்குடியிலே ராமகிருஷ்ண மிஷன் இருக்கிறார், கொழும்பில் இருக்கிறார், மட்டக்களப்பில் கல்லறையில் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ ஊர்களிலே இந்தியாவில் இருக்கிறது, மற்றும் பல பாம்பாயில் இருக்கிறது, இப்படி பல பல இடங்களிலே பல பல ஊர்களிலே இருக்கிறது. காஸ்தாங்குடியிலே ஒரு மிஷனரி இருந்தால் எத்தனையோ பேர்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்க முடியும், எத்தனையோ வேலைகளை வாழ முடியும். அதற்கு காஸ்தாங்குடியில் உள்ள செல்வந்தர்களை விட முக்கியமாக மாநிலமார்கள் தான் வர வேண்டும். பணக்காரர்கள் ஒருபோதும் இருக்கட்டும், பதவியில் உள்ளவர்கள் ஒருபோதும் இருக்கட்டும், மௌலியமாக முன்வந்து இஸ்லாமிய மிஷனரி என்ற பெயரால் ஒன்றை நடத்தினால் இன்று காத்தான்குடியிலே செல்வம் குறைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆகையினால் மௌலியமாகிய என்னுடைய நண்பர்களை அழைக்கிறேன், இளைஞர்களை அழைக்கிறேன், வயது போனவர்கள் வீட்டிலே அமர்ந்து கொள்ளட்டும், வஸ்து எடுக்கட்டும், அவர்களுக்கு பென்ஷனை நாம் கொடுப்போம். இளைஞர்களாகிய நாம் முன்னின்று கட்சி பாகுபாடின்றி அரசியல் கருத்துக்களை மறந்து அல்லாவுக்காக, அல்லாவின் ரசூலுக்காக, தீனுக்காக நல்ல சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு மதிப்புக்குரிய எம்பி அவர்களை தொடர்பு கொண்டு இஸ்லாமிய மிஷனரி ஒன்றை மிக சமீப காலத்திலே கல்நாட்டு விழா ஒன்று நடத்துவதற்கு இளைஞர்களாகிய மௌலியமார்கள் முன்வர வேண்டும் என்று நான் மௌலியமார்களை கேட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக காத்தான்குடியிலே இருக்கக்கூடிய பணக்கார கும்பலை கேட்டுகிறேன். இன்று காத்தான்குடி காயல் பட்டணத்தை போன்று என்று மதிப்போடு பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். காயல் பட்டணத்தில் இஸ்லாமிய மாதாந்த பத்திரிகை எத்தனை வழியாகும், 10க்கும் மேற்பட்ட பத்திரிகை காயல் பட்டணத்தில் இருந்து மட்டும் வழியாகும். அதிலே தரமான பத்திரிகைகள் சுராஜ் காயல் பட்டணத்தில் இருந்து வழியாகக்கூடியது, காயல் பட்டணத்தில் இருந்து வழியாகக்கூடியது. அதைவிட சிறப்பால் பொருளாதாரத்தால் முஸ்லிம்களால் உயர்ந்த இந்த காப்பமானதில் எத்தனை இஸ்லாமிய பத்திரிகை ஒரு மாதத்திலே வழியாகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். சில நாட்கள் மில்லத்து கையிலே இருந்தது, அது போய்விட்டது. ஓரெந்த பத்திரிகை நிரந்தரமான பத்திரிகையாக காத்தாங்குடியே இருக்கிறது, உங்கள் வாசிப்பதற்கென்று இஸ்லாமிய பத்திரிகை ஏறி இருக்கிறது. மௌலிமார்கள் நிறைய இருக்கிறார்கள் காத்தாங்குடியிலே, அவர்கள் ஒன்று சேர்ந்து பத்திரிகை நடத்துவதாக இருந்தால் பொருளாதாரம் வேண்டுகிறேன். மௌலவியுடைய நிலை என்ன தெரியுமா, 50 வருஷம் உழைக்கின்றான், சைக்கிளான வாங்குவதற்கு வசதியாக இருக்கிறார் மௌலவி. காரணம் என்ன, ஸ்கூலிலே கிடைக்கக்கூடிய சம்பளத்தை கொண்டு தனது குடும்பத்தையே சரியாக நடத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலை மௌலவியுடைய நிலை. அப்படி இருக்கும்போது 1000 ரூபாய்களை செலவிட்டு சொந்த பணத்தை கொடுத்து பத்திரேயமாக சுட்டு வெளியிட வேண்டும். ஆகவே பணக்கார கும்பல்களை கட்டுந்தேன், உங்களுடைய வீட்டிலே பக்குவமாக கூட்டி சாம்பிராணி போட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா பணம், அந்த பணத்தை அல்லாவுடைய பாதையிலே எடுத்து வீசி ஒரு சில மௌலிமார்களை தேர்ந்தெடுத்து தம்பிமாரே இங்கே வாருங்கள், இதோ பணம் இருக்கிறது, புரியுங்கள், ஒரு பத்திரிகையை நடத்துங்கள் இஸ்லாமிய பத்திரிகை என்று ஏன் இந்த பணக்காரர்கள் சொல்லாமல் இருக்கிறார். சூறாவளியின் சந்தர்ப்பத்தின் போது வெளி ஊர்களிலே இருந்து 1000 மக்கள் பொருட்களையும் பணங்களையும் இங்கே கொண்டு வந்து கொட்டினார். காத்தான்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரன் 8000 ரூபாயை வாங்கி கொடுத்தான் சிந்தனை பண்ணி பாருங்கள். அல்லது காத்தான்குடியிலே ஏற்பட்ட விதமான ஒரு நிலை மன்னாரில் ஏற்பட்டால் காத்தான்குடி மக்களாக நாம் லோயரிலே சாமான்களை ஏற்றிக் கொண்டு போய் கொடுப்போமா, அந்த மனநிலை இந்த இடத்திலே இருக்கிறதா, இல்லையே தவறுகளே. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், கும்மலத்து சருண்ணையோ மயிலாயின் பணக்காரர்களே, உங்களுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தனத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லித்தானாக வேண்டும். ஒவ்வொரு தனத்தை பற்றியும் இறைவன் கேட்பான். சந்தர்ப்பத்தின் போது வேலை ஏற்படும் பொழுது ஏனப்பா அந்த பணத்தை கேளாமல் இருந்தா என்று நிச்சயமாக கேட்பான் தோழர்களே. இதனால் நம் ஊரில் உள்ள பணக்காரர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள், சேவை செய்யாமல் இருக்கிறார்கள் என்பது கருத்தல்ல. சேவை செய்கிறார்கள், செலவிடுகின்றார்கள், போதாது 1000 செய்ய வேண்டிய இடத்தில் 5 ரூபாய் மௌலா இஸ்லாம் வருகின்றார், நாம் முஸ்லிம், யாரப்பா அது மௌலா இஸ்லாம் தான், மௌலா இஸ்லாம் தான் என்று அலட்சியப்படுத்துகின்ற மௌலா இஸ்லாத்தை
அவனை அழைத்துச் சென்ற ஒரு பணக்காரத்திலே இவருக்கு ஒரு லிஸ்ட் வசூல் பண்ணி கொடுப்போம் போடுங்கள் என்றால் அவன் லட்சாதிபதியாக இருக்கிறார், 5 ரூபாய் எழுதுகிறார். அல்லாவுக்காக கொடுக்கிறான் 5 ரூபாயை. நாம் முஸ்லிம் என்பவன் பரம்பரை முஸ்லிமோட மதிக்கப்பட வேண்டியவன். நீ முஸ்லிம் என்பவன் மௌலா இஸ்லாம் என்பவர் பரம்பரை முஸ்லீமோட மதிக்கவும் கௌரவிக்கப்பட வேண்டியவர். அதோ அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? முதலாவது கலீபா. அவர் யார்? மௌலா இஸ்லாம். இரண்டாவது கலீபா யார்? உமர் இப்னுல் கத்தாப். அவர் யார்? மௌலா இஸ்லாம். மூன்றாவது கலீபா உஸ்மான். அவரும் மௌலா இஸ்லாம். நான்காவது கலீபா யார்? அலி இப்னு அபி தாலிப். அவரும் மௌலா இஸ்லாம். மௌலா இஸ்லாம் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த 4 பேர்களும் ஒதுக்கப்பட வேண்டும் அல்லவா? முஅஸ்ஸின்மார் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்றால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒதுக்கப்பட வேண்டும். இன்று ஒரு சபையிலே முஅஸ்ஸினுக்கு முதலிடம் இல்லை, மௌலா இஸ்லாமுக்கு முதலிடம் இல்லை. பணக்காரர் வந்தால் வாங்க எஹ்வானிக்கு இஸ்லாம் அழைக்கும் வாங்க என்று சரியா உள்ளுட்டு நிறைய அடியை ஒன்று வைச்சிருவாங்க. அங்கே ஒரு மௌலா இஸ்லாம் வருகிறார் அல்லது ஒரு மாத்தின் வருகிறார் என்றால் மோயினாரா கொஞ்சம் அங்க அவரை நீங்க மௌலா இஸ்லாமா கொஞ்சம் அங்க அவருக்கு சாப்பாடு கொடுக்கும். மாத்தினை பற்றி நான் சொல்லுவா என்று சொன்னார். அல் முஅஸ்ஸினுன அத்வரு ஆலா தன் யௌமல் கியாமா. மௌலை மாதிரியை விட பணக்காரர்களை விட பதவியிருப்பவர்களை விட செல்வந்தர்களை விட கியாம நாளையே கழுத்து உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் முஅஸ்ஸின்மார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அனைவரை விட உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று முஅஸ்ஸின்மார்களை பற்றி சொல்லி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விளங்காமல் என்று முஅஸ்ஸின்மார்கள் கீழ்தரப்படுத்தப்படுகிறார்கள், மௌலா இஸ்லாமில் அவமதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நெருங்கி விட்டன என்று சொல்லும் வந்துவிட்டது. நானும் முடிப்பதற்கு முனைந்து விட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.